அப்போஸ்தல 20:26-27. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், ஒளித்து வைக்காமல், ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் முன்னாலே சொல்லுவார், பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் மறைக்காமல். எனக்கு பிரயோஜனம் என்றால் உங்களுக்கு பிரயோஜனம். ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே, உங்களுக்கு அறிவித்தபடியினாலே, உங்களுக்கு வெளிப்படுத்தினபடியினாலே, எல்லாருடைய இரத்த பழிக்கும், எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு, நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன், உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஐ ஹவ் set you as a record. I take you to record this day. நீங்கள் இதை பதிவு செய்து கொள்ளுங்க. சாட்சியாக வைக்கிறேன் என்றல்ல, ஐ டேக் யூ டு ரெக்கார்ட் திஸ் டே. இன்றைக்கி இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, பதிவு செய்து கொள்ளுங்க. தேவனுடைய ஆலோசனைகள் ஒன்றையும் நான் மறைக்கவில்லை. முன்னாலே சொல்வார், உங்களிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நான் இச்சிக்கல. பிரியமானவர்களை, நேற்று இந்த வேத பகுதியை தியானித்து கொண்டிருக்கும்போது எனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், உங்கள் மனசாட்சிக்கும் தெரியும், உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு பொருளையும் விரும்பி நாங்கள் பேசவில்லை. பொருளையோ பணத்தையோ உங்களிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நாங்கள் இச்சிக்கலாம். ஒரு அவர் சொல்ல ஒரு சரட்டை ஆகலும் நாங்கள் இச்சிக்கலையே. உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். அருமையான நம்முடைய சபையிலே ஒரு விசுவாசி, அவங்களுடைய தகப்பனார், அவர் வெளியூருக்கு போகிறார். தகப்பனார் தாயார், அந்த தாயார் ரொம்ப அன்பாக கேட்குறாங்க. விசுவாசியுடைய ஒரு அம்மா, ஏன் நாங்கள் வெளியூர் போயிட்டு வர்றோம், உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா ஐயா? இல்லைம்மா, ஒன்றும் வேண்டாம்மா. இதுவரைக்கும் உங்கள் யார்ட்டையும் எதுவுமே நாங்கள் கேட்டது கிடையாது. உங்கள் அன்பை தவிர, இது எங்களுக்கு வேணும், இது எங்கள் வீட்டுக்கு வேணும், எங்களுக்கு வேணும், ஒரு பேனா வேணும், ஒரு பென்சில் வேணும் என்று கூட இச்சித்தது கிடையாது. இதை நான் சொல்லிக்காட்ட வேண்டும் என்றல்ல, உங்களை நாடி எங்களுக்கு எது பிரயோஜனம் என்று தோன்றுகிறதோ, எனக்கு எது பிரயோஜனம், என் மனைவிக்கு எது பிரயோஜனம், என்னுடைய பிள்ளைகளுக்கு எது பிரயோஜனம் என்று தோன்றுகிறதோ, அந்த ஆலோசனைகளை மறைக்காமல், ஒழித்து வைக்காமல், அதை உங்களுக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம். ஒரு வேளை ரொம்ப உங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கேன், ரொம்ப ஆழமாக பேசுகிறேன் என்று வேண்டுமானால் குறைவாக இருக்கு, குறை இருக்குமே ஒழிய, சத்தியத்தை நான் மறைக்கிறேன் என்று யாருமே குறை சொல்ல மாட்டேன். பிரியமல்ல, இதை குறித்து உங்களுக்கு பேச வேண்டும், சில புதிய ஆத்மாக்களுக்கும் தெரிய வேண்டும், பழைய ஆத்மாக்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று ஆவியாண்டிய உள்ளத்திலே கடந்த ஒரு சில நாட்களாகவே பாரப்படுத்தினார். நேற்றைய தினத்தில் நான் எனக்கு இருக்கிற தேவ ஆலோசனையாக நான் ஏற்றுக்கொண்ட ஒரு சில காரியங்களை, ஒரு 10 குறிப்புகளை நான் உங்களோடு கூட வேகமாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு குறிப்புக்கு அதிகமாக ஒரு 5 நிமிடம் தான் செலவழிக்க முடியும். எல்லாமே நமக்கு தெரிந்த குறிப்புகள் தான், அதை தொகுத்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். கூடுமானவரை நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு போய் நம்முடைய ஏற்றுக்கொண்ட சத்தியம் என்ன, நாம் வேதத்தை அறிந்து கொண்ட வழி என்ன என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, சத்தியம் என்றால் என்ன? நாம் எதை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம்? சத்தியம் என்றாலே மாறா தன்மை உடையது. அமெரிக்காவுக்கு ஒரு சத்தியம், இங்கிலாந்துக்கு ஒரு சத்தியம், ஜெர்மனிக்கு ஒரு சத்தியம், இந்தியாவுக்கு ஒரு சத்தியம், ஜப்பானுக்கு ஒரு சத்தியம் என்று இருக்க முடியாது. சத்தியம் என்றால் என்றைக்கும் மாறா தன்மை உடையதுதான் சத்தியம். பவுலுடைய காலத்தில் ஒரு சத்தியம், சுந்தரையா காலத்தில் ஒரு சத்தியம், ராபர்ட் சைமன் காலத்தில் ஒரு சத்தியம் என்றால் அது சத்தியம் அல்ல.
சுந்தரையா சொன்னதும் சத்தியம்தான். இன்றைக்கு அது நேர் மாறாக நான் பின்பற்றுகிற ஒன்றும் சத்தியம்தான் என்றால் அது பொய். அவர் சொன்னது சத்தியம் என்றால் அந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அவர் சொன்னது சத்தியம் இல்லை என்று நான் தெளிவாக சொல்ல வேண்டும். அவர் பொய்யை போதித்தார் என்று சொல்லணும். அவர் சொன்னது சத்தியம், அதற்கு மாறாக என்னுடைய கருத்தும் சத்தியம் என்று சொல்ல முடியாது. அமெரிக்காவில் என்றால் 2-2-5, ஒருவேளை ஜப்பானில் என்று சொன்னால் 2-2-3, இந்தியாவில்னு சொன்னால் 2-2-3.9 அப்படிங்கிறது சத்தியமே இல்லை. எங்கே போனாலும் 2-2-4 தான். சுந்தரையா காலத்தில் 2-2-5, இன்றைக்கு 2-2-3.25. இப்போ இந்த காலம் மாறிடுச்சு என்று சொன்னால் அது சத்தியமே இல்லை. சத்தியம் என்பது மாறா தன்மை உடையது. இயேசு கிறிஸ்துவனுடைய வசனமே சத்தியம். இயேசுவே சத்தியம். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனமே சத்தியம். பிரியமல்ல, இயேசு சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார். சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை உங்களை சுட்டி காட்டி கடந்து போகிறேன். ஏசாயா 26:1-2 வசனங்கள். ஏசாயா 26:1-2 அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவருடைய ரட்சிப்பு தான் மதலும் அரணுமா இருக்குது. ஆனால் யார் அந்த ஆவிக்குள்ள வாழ்க்கைக்குள்ளே வர முடியும்? வாசியுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி, நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக, மற்றவர்கள் அல்ல, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள், அதன் வாசல்கள் திறக்கப்படும். பிரியமானவர்களே, சத்தியத்தை கை கொண்டு வர வேண்டும். வேத வசனமே சத்தியம். அதோடு நம்ம ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் உள்ள அப்போஸ்தல உபதேசம். பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நமக்காக பிறந்த பாலகன், நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன், அவர்தான் நீதி உள்ள ராஜா, ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு என்றெல்லாம் அவரே நமக்கு பழைய ஏற்பாடு வெளிப்படுத்துகிறது. அவருடைய, அவர் நமக்காக நிறைவேற்றப் போகிற கிரியைகளுடைய சாயல்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். ரிவிட் அடித்த மாதிரி இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது இயேசு தன்னுடைய நாட்களிலே அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த உபதேசம், அப்போஸ்தலர்கள் சபைக்கு கொடுத்த உபதேசம். அதான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு பார்க்கிற உபதேசம். பழைய ஏற்பாட்டிலேருந்து இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறையை பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுக்க முடியாது. ஆபிரகாமோ, தாவீதோ, சாலமோனோ, அவருடைய வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க முடியாது. மோசை கொலை செய்தான் என்று நாம் போய் கொலை செய்ய முடியாது. அந்த பரிசுத்தவனுடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமில்லை, அவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தை பகுதி பகுதியாய் தொகை தொகையாய் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் முழுமையாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை இன்றைக்கு நாம் சத்தியமாக ஏற்றுக்கொள்ள, இயேசு சொல்ல என் வசனமே சத்தியம் என்றிருக்கிறார். அந்த வசனத்தை எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி 100%க்கு 100% நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிக்கும்படியாகத்தான் வாசலை திறப்பார்கள். பிரியமானவர்களே, பிலடெல்பியா சபை இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் என்று அறிந்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இரண்டாவதாக, ஒரு மெய்யான மதம் என்றால் நிறைய மதங்கள் இருக்கு. பிரியமானவர்களே, மெய் வழி என்றால் என்ன? கிறிஸ்தவம் என்பது வெறும் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வாழ்க்கை முறை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. நேற்று இதை தியானித்து கொண்டிருக்கும்போது இப்படி ஒரு சென்டென்ஸ் நான் குறிப்புக்காக எழுதினேன். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ மியர் ரிலிஜன். கிறிஸ்தவம் என்பது ஒரு சாதாரண மதம் அல்ல, வித் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், சடங்குகள் நிறைந்த ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவத்தில் 2 சாக்ரமெண்ட் தான் உண்டு. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாக்குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திற்குள்ளாக தண்ணீரிலே மூழ்கி திருமுழுக்கு எடுப்பது. அப்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறோம் என்று நம்புகிறோம். இன்னொன்று,
பரிசுத்த நற்கரணை திருப்பந்தி திருவிருந்தன்னு சொல்லுகிறோமே, அந்த திருவிருந்தில் நமக்காக பிடிக்கப்பட்ட சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி அதிலே நாம் பங்கு பெறுகிறேன். இதை தவிர எந்த சடங்குகளும் கிறிஸ்தவத்திலே கிடையாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன் வித் ஃபாஸ்டிங்ஸ் அண்ட் ஃபீஸ்டிங்ஸ். இப்படிப்பட்ட நோன்புகள், இப்படிப்பட்ட உபவாச நாட்கள், 40 நாள் லெந்து நாள் என்றெல்லாம் வேதத்திலே குறிக்கப்படவில்லை. இல்லை என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ், இப்படிப்பட்ட பண்டிகைகள்லாம் இருக்க வேண்டும் என்றால், இது எல்லா மதங்களிலும் பண்டிகைகள் இருக்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மதம் என்பது இப்படிப்பட்ட பண்டிகை நாட்களோ நோன்பு நாட்களோ நிறைந்ததல்ல. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன் வித் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செலிப்ரேஷன். இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள், கொண்டாட்ட முறைகள், இந்த பண்டிகைக்கு நீ எண்ணெய் சட்டி வைக்கலன்னா அந்த வருஷம் முழுசும் உனக்கு எண்ணெய் சட்டி இருக்காது என்று சொல்லி பண்டிகைக்கு பலகாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம், ஒரு முறைமை, இப்படிலாம் வந்தேவும் கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு உலகம் சொல்லும் தீபாவளி கொண்டாடினால் அவர்கள் இந்துக்கள், சூரிய பகவானுடைய பிறந்த நாளை கிறிஸ்மஸ் என்ற பெயரில் கொண்டாடினால் கிறிஸ்தவர்கள் என்று வேண்டுமானால் உலகம் சொல். பொதுவாக இன்றைக்கு இந்து மதங்களில் கொண்டாடுகிற அநேக பண்டிகைகளை கூட தமிழ் உணர்வுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதெல்லாம் ஆரிய பண்டிகைகள், தமிழ் பண்டிகைகள் இல்லை என்று சொல்லிவிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தமிழ் புத்தாண்டு என்று நம்ம சொல்லுகிற அந்த ஒவ்வொரு ஆண்டும் கூட ஒரு ஆரிய பெயரில், ஒரு ஆரிய கதையின் பின்னணியிலே தான் தொடங்குகிறதே ஒழிய அதற்கும் தமிழுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரு ஆரிய பெயரில், ஒரு ஆரிய கதையின் பின்னணியில் தான் தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படுகிறதே தொடங்குகிறது. பிரியமல்ல, கிறிஸ்தவம் என்பது இப்படிப்பட்ட பண்டிகைகள், இப்படிப்பட்ட அடையாள சின்னங்கள், அடிக்கடி சொல்வது போல வேலோ திரிசூலமோ வைத்திருந்தால் ஒரு இந்து, சிலுவை வைத்திருந்தால் ஒரு கிறிஸ்தவன் என்பது தவறு. ஒருவேளை ஒரு லக்ஷ்மி படம், சரஸ்வதி படம் வைத்திருந்தால் இந்து, ஒரு மரியாள் படம் வைத்திருந்தால் கிறிஸ்தவர்கள் என்பதும் வேடிக்கையானது, கேலி கூத்தானது. நாம் அறிந்திருக்கிறது போல கிறிஸ்தவம் என்பது இந்த கிறிஸ்மஸ் போன்ற அஸ்டார்டே என்ற பெயரில் இருக்கிற ஈஸ்டர், ஈஸ்டர் என்றால் அஸ்டார்டே, இப்படிப்பட்ட பண்டிகைகள் கிறிஸ்தவம் அல்ல, நோன்புகள் கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை முறை. அது என்ன வாழ்க்கை முறை? கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை முறையில் ஒரே வார்த்தையில் சொன்னால் அன்பு. அன்பு, ஒரு அன்பு வழி மட்டும்தான் கிறிஸ்தவம். சொந்த அப்பா அம்மாவை நேசிக்க முடியலை, அன்பு கூற முடியலை, வீட்டுக்கு வந்த மருமகளிடத்தில் அன்பு கூற முடியலை, மாமியாரிடத்தில் அன்பு கூற முடியலை, உடன் பிறந்தவர்களிடத்தில் அன்பு கூற முடியலை. பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது என்னை பொறுத்தவரை 100க்கு 100 தவறு. கிறிஸ்தவம் என்பது வெறும் அன்பு வழி. அந்த அன்பு வழி பிரியமான ரெண்டு இடத்துல பார்க்கிறோம். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு. தேவனிடத்தில் அன்பு, நம்மை படைத்த தேவன், அந்த தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம். ரெண்டாவது, அந்த தேவன் தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்த எல்லா மனிதரிடத்திலும் அன்பு கூறுகிறோம். அந்த மனிதன் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அவன் மித்ருவோ சத்ருவோ, எனக்கு நண்பனோ பகைஞனோ, அறிமுகம் ஆகாதவனும் அறிமுகம் ஆகாதவன், அறிமுகமானவனும் ஆகாதவனும், என்னை படைத்த தேவனுடைய சாயலில் அதே தேவன் அவனையும் படைத்திருக்கிறார். அந்த மனிதனை நான் அன்பு கூறுகிறேன், அது என்னுடைய சுபாவம். இந்த அன்பு கூறுவது என்பது அன்பு செய்வது. நான் அன்பாக இருக்கேன், அன்பாக இருக்கேன், அன்பாக இருக்கேன் என்று சொல்லி ஏமாற்றுவதல்ல. அன்பு என்றால் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். ஒருவேளை என் பிள்ளை விரும்புவதை, என் பிள்ளை கேட்பதை நான் கொடுத்தால் அதற்கு பேர் செல்லம். என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று அறிந்து அந்த தேவைக்குரியதை நான் கொடுத்தால் அது பேர் அன்பு. செல்லத்துக்கும் அன்புக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. பிள்ளை கேட்பதெல்லாம் கொடுப்பது செல்லம், பிள்ளைக்கு என்ன தேவை என்று அறிந்து கொடுப்பது அன்பு. அதே போல் மற்றவர்களுக்கு என்ன தேவை, அவன் குற்ற அடிபட்டு கிடக்கிறான், குற்றுயிராக கிடக்கிறான், இப்போது அவனுக்கு முதல் உதவி செய்ய வேண்டும், நம்மால் ஏன்றது அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக செய்ய வேண்டும் என்று ஒரு சமாரியன் செய்கிறான். இன்றைய வரைக்கும் உலகம் அவன் பேர் தெரியாது, அவனை நல்ல சமாரியன் என்று சொல்லுகிறது. அப்படியானால் அந்த ஆசாரியன் யார்? கெட்ட ஆசாரியன்.
அப்படியானால் அந்த லேவியன் யார்? கெட்ட லேவியன். இந்த சமாரியன் யார்? நல்ல சமாரியன். ஏனென்றால் அடிபட்டு கிடக்கிற ஒருவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் செய்தான். பிரியமல்ல, கிறிஸ்துவம் என்பது அன்பின் வழி. சடங்குகள் அல்ல, பண்டிகைகள் அல்ல, அடையாள சின்னங்கள் அல்ல. ஏதோ பைபிளில் இருக்க ஒரு பேரை வைத்து கொண்டதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பிரியமல், ரோஜா என்றால் இந்து, சரோஜா என்றால் இந்து, ரோசி, ரோஸ்மேரி, ரோஸ்லின் அப்படின்னா கிறிஸ்தவங்க, மல்லிகா என்றால் இந்து, ஜாஸ்மின் என்றால் கிறிஸ்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மேற்கத்திய மோகம் நம்ம மெய்யான கிறிஸ்தவத்திலிருந்து வெளியே கொண்டு போய் விடுகிறது. கிறிஸ்தவம் என்பது அன்பின் வழி, அவ்வளோதான். எப்படி அன்பு கூறுகிறோம்? முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். இந்த மனதோடும் என்பது சில இடத்துல சிந்தையோடும் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நான்கை சுருக்கமாக சொன்னால், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, இல்லாவிட்டால் சிந்தையோடு, முழு பலத்தோடு அவங்களுக்கு அன்பு கூற வேண்டும். இதுதான் நான் அறிந்த கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம் என்று நான் பிரசங்கித்து வருகிறேன். பிரியமானவர்களே, வெறும் பண்டிகைகளை நம்ம சபையில் கொண்டாடுவது இல்லை. கேட்கல, ஏன் இந்த சபையில் பண்டிகை கொண்டாடலன்னா நம்முடைய வெளிப்பாடு இது. கிறிஸ்தவம் என்பது பண்டிகைகள் அல்ல, சடங்குகள் அல்ல. ஏன் 40 நாள் உபவாசம் வைக்கலைன்னா நாங்கள் அதை கிறிஸ்தவமாக கருதவில்லை. அது ஒரு பாபிலோனிய பண்டிகையிலேருந்து வந்த ஒரு வழக்கம். கிறிஸ்தவம் என்பது அன்பு. பெற்ற தகப்பினிடத்தில் அன்பு கூற முடியவில்லை, 40 நாள் உபவாசம் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் சொன்னால் மன்னித்து கொள்ளுங்க, மண்ணாங்கட்டி. ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் நம்ம ஏமாந்து போகக்கூடாது. கிறிஸ்தவம் என்பது அன்பின் வழி. மூன்றாவது குறித்து கொள்ளுங்க, பக்தி, தேவ பக்தி, காட்லினஸ். தேவ பக்தினா என்னங்க? நம்முடைய சபையில் நம்ம பிரசங்கம் பண்ணுறது, இதான் பக்தி, அதான் பக்தி, வெள்ளை உடுத்தினாதான் பக்தி, தலையில் முட்டை அடித்தா தான் பக்தி, இல்லை. நம்ம பக்தின்னு சொல்கிறது, பக்தி மார்க்கம் என்று சொல்கிறது, வார்த்தை வாழ்க்கையாக மாறினால் பக்தி. பொய் சொல்லாதிருப்பாயாக என்பது வார்த்தை. என்றைக்கு நான் பொய் சொல்லாமல் இருக்கிறேனோ, என்றைக்கு அது என்னுடைய வாழ்க்கையாக மாறுகிறதோ, அப்போ நான் ஒரு பக்தி உள்ளவனாக, தேவ பக்தி உள்ளவனாக என்னை காண்பிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒன்று குறித்து கொள்ளுங்கள், 1 தீமோத்தேயு 3:16. தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்போ ஒரு வார்த்தை இருக்குது, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, இல்லைன்னா நீ ஒன்றே ஒருவன் தன்னை நேசிக்கிறது போல தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. நம்முடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய வேதத்தில் எழுதப்படும் முன்பாக, இந்த வார்த்தை எங்கே இருந்து வந்தது, இந்த வார்த்தை எங்கே இருந்தது? பவுலுடைய மனதிலே தோன்றினது. பவுலுடைய மனதில் இந்த வார்த்தை எப்படி தோன்றினது? அன்றைக்கு மனைவியை அடிமை போல நடத்தி கொண்டிருந்த ஒரு காலத்தில், மனைவி ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நடத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில், அவளை ஒரு போக பொருளாக நினைத்து வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம், வேண்டாம் என்றால் தூக்கி எரிந்து விடலாம் என்ற ஒரு காலகட்டத்தில், நீ உன்னை நேசிக்கிறது போல, உன் சொந்த மாம்சத்தை நேசிக்கிறது போல், உன் மனைவியை நேசி, கிறிஸ்து நேசித்தது போல நீ உன் மனைவியை நேசி என்று ஒரு வார்த்தை சொல்லி, அந்த வார்த்தை எங்கே இருந்தது? நாம் நம்புகிறோம் இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது. அந்த வார்த்தை ஆவியாயிருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வருகிறது. இப்போ நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன், சொந்த மாம்சத்தை நேசிப்பது போல மனைவியை நேசிக்கிறேன். தேவனிடத்திலிருந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வந்து அது என்னுடைய வாழ்க்கையாக மாறும்போது நான் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். இதான் ரொம்ப எளிமையான ஒன்று. பொய் சொல்லாத இருப்பாயாக என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவ மனிதர்கள் மூலமாக வெளிப்பட்டது. இப்போ நான் பொய் சொல்லலை, வார்த்தை வாழ்க்கையாக மாறுகிறது. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி,
இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அப்போ எங்கேருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அந்த வார்த்தையை நாங்கள் கண்டோம். எப்படி அந்த வார்த்தையை காண முடியும்? நீ உன் சொந்த புருஷனை கீழ்ப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை எப்படி பார்க்க முடியும்? பார்த்தீங்கன்னா எங்கேயா தெரியுதா அந்த வார்த்தை? எப்போ அந்த வார்த்தையை பார்க்க முடியும்? ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம், அவள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிறார். அப்போது அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அந்த வார்த்தை வாழ்க்கையாகிறது. என்றைக்கு ஒரு வார்த்தை வாழ்க்கையாகுமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ பக்தி இருக்கு. பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையாக மாறும் என்றால் நாம் தேவனாக மாறுவோம், தேவ சாயலாக மாறுவோம். இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் தேவ சாயல், தேவ சாயல், தேவ சாயல், தேவ ரூபத்தின்படி தான் இருக்கும். எப்போது தேவ சாயலாக மாறும்? வார்த்தை எல்லாம் தேவனிடத்தில் இருந்தது. பொய் சொல்லாத, உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணு, உன் மனைவியை நேசி, கணவனை கீழ்ப்படி, பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, அதிகாரமுள்ள எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருங்க, இது எல்லாமே தேவனிடத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் தேவன். இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையாக மாறும்போது நாம் தேவ சாயலாக மாறிவிடுகிறோம். இன்னும் பெரிய ரகசியம் இல்லை. எவ்வளவுக்கு அதிகமாக வார்த்தை வாழ்க்கையாக மாறுகிறதோ அதுதான் தேவ பக்தி என்பதை நம்முடைய சபையில் நான் பிரசங்கித்து வருகிறோம். பிரியமல்ல, முதலாவது சத்தியம் என்றால் என்ன என்று சொன்னேன். ரெண்டாவது உண்மையான கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கை முறை, கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு மதம் அல்ல. மூன்றாவது தேவ பக்தி. நான்காவது பரிசுத்தம். நம்ம பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்கிறோம். பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்த ஜாதி, பரிசுத்த கூட்டம், நாங்கள்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாக இருக்கள், இன்னும் பரிசுத்தமாகணும், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தங்கிறோம். பரிசுத்தம் என்றால் என்ன? மூன்று சொற்கள் மனதில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், கேட்கிற மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பரிசுத்தம் என்பது செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அபார்ட், சாங்டிஃபைட் அண்ட் ட்ரூ. பிரித்தெடுக்கப்பட்டது, பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, அர்ப்பணிக்கப்பட்டது, அதற்காக சுத்திகரிக்கப்பட்டது. பிரித்தெடுக்கப்பட்டது, அர்ப்பணிக்கப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டது. செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அபார்ட், சாங்டிஃபைட் அண்ட் ட்ரூ. பிரியமானவர்களை, இதை எளிதாக புரிந்து கொள்வதற்கு, திருவிருந்து ஒரு சபையில் திருவிருந்துக்கு அவங்க சாதாரண டம்ளர் பயன்படுத்துகிறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு டம்ளரோ ஒரு ஜக்கோ பயன்படுத்துகிறாங்க, ஒரு பிளேட்டில் நம்ம ப்ரெட் வைக்கிறோம். சாதாரண நம்ம திருவிருந்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் பொதுவாக எல்லா சபைகளிலும் உள்ள வீடுகளிலே ஏதோ நம்ம சமையலறை பாத்திரங்களோடு அந்த பாத்திரத்தை வைப்பதில்லை. கண்டிப்பாக குளியலறை பாத்திரங்களோடு கொண்டு போய் இந்த கப்பை வைப்பதில்லை. ஒருவேளை ஒரு கப்பை அவங்க பயன்படுத்தின, அந்த கப்பை வைத்து அவங்க குளிப்பதற்கோ பிரியமான மற்ற காரியங்களுக்கோ பயன்படுத்த மாட்டார். மற்ற பாத்திரங்களிலும் அந்த பாத்திரத்தை பிரித்தெடுத்து ஒரு வீட்டில் முக்கியமான இடத்துல, ஒரு அல்மாரியில், ஒரு உயர்வான இடத்துல அந்த பாத்திரத்தை வைத்திருப்பார். அப்போ அந்த பாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம், சாதாரண டம்ளர் தான். ஆனால் மற்ற பாத்திரங்களிலிருந்து அந்த பாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, அந்த பாத்திரத்தில் யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு காஃபி கொடுக்க மாட்டாங்க. ஒரு அவசரத்துக்கு அதில் கோழிக்கறி வச்சு பரிமாற மாட்டாங்க. அந்த பாத்திரம் மாதம் ஒரு முறை திருவருந்தென்றால் மாதம் ஒரு முறை தான் எடுப்பாங்க. வீட்டுக்கு பாஸ்டர் வந்துட்டார், அவசரமாக ஒரு காஃபி கொடுக்கலான்னு அந்த பாத்திரத்தில் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த திருவிருந்துக்காக அது பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது, செட் அபார்ட், வேறு பயன்பாட்டுக்காக அல்ல. சரி, போன மாதம் திருவிருந்து கொடுத்தோம், கொஞ்சம் அதில் திருவிருந்து மிச்சம் இருக்குது. இவன் தனியாக கொண்டு மற்ற பாத்திரத்தொட்டு பிரித்து வச்சாச்சு. இந்த மாதம் முழுதும் வேறு தேவைகளுக்கு அதை பயன்படுத்தவில்லை. அடுத்த மாதம் அதை கொண்டு வருகிறோம். எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ நாற்றம் இருக்கும். அதை அர்ப்பணித்து வைத்தால் மாத்திரம் போதாது, இறைப்பணிக்காக பயன்படுத்துகிற அந்த பாத்திரத்துக்கு வேண்டிய சுத்தாங்க வேண்டும். நல்ல ஒரு சவுக்காரத்தால் அதை கழுவுகிறோம், ஒரு மிருதுவான துணியினால் அதை துடைக்கிறோம்,
துடைத்த பிறகு அதை காய வைக்கிறோம். காய வைத்த பிறகு அதில் தூசி கூட படக்கூடாது என்று சொல்லி ஒரு ஷெல்ஃபில் வைத்து பூட்டி வைக்கிறோம். அதை சுத்தமாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வர வேண்டும் என்றால் ஒரு பிரிந்திருக்கிற வாழ்க்கை வேண்டும். எல்லாரை விட்டு எல்லா நிலைகளிலும் நாம் பிரிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று பிரிந்திராமல் நாம் பரிசுத்தமாக வாழவே முடியாது. இப்போ கல்லூரியில் ஒரு படிக்கிறார், ஒரு பையன் படிக்கிறான். எல்லாரும் ஒரு மாதிரியாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ஒரு மாதிரியாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைகள் மத்தியில் இந்த பிள்ளை ஒரு மாதிரியாக ட்ரெஸ் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் ஒரு கட்டுரையில் எழுதின ஒரு சொற்றொடர் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பள்ளி பருவத்தில் ஒரு கட்டுரையில் எழுதினேன். ஒரு இலக்கிய பெண்ணை பற்றி சொல்லும்போது, காட்டு செடியிடை மருந்து கொடியென, புலிகளிடை புள்ளி மானன அப்படின்னு எழுதினேன். காட்டு செடியிடை மருந்து கொடியென, காட்டு மரங்களுக்குள்ளே அவர் கிச்சிலி மரம், ஒரு தனி மரம். காட்டு மரங்களுக்குள்ளே அவர் ஒரு கிச்சிலி மரம். உங்கள் வகுப்பில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு தனி. பாஸ்டர் சுந்தரம் அடிக்கடியாக ஒரு சொற்றொடர் சொல்வார், அதர்ஸ் மே பட் யூ கேன் நாட். அதர்ஸ் மே, மற்றவங்க செய்யலை பட் யூ கேன் நாட். அவங்க எப்படி வேண்டுமானாலும் ட்ரெஸ் பண்ணுவாங்க, நான் அப்படி பண்ண முடியாது. அந்த வேலையில் அவங்க வேணால் பொய் சொல்லுவாங்க, நான் சொல்ல முடியாது. அப்போ அங்கே நம்மளை அறியாமலே ஒரு செப்பரேஷன் வருது. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் எந்த பணியில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உறவுகள் மத்தியிலேயும் அந்த பிள்ளைகள் செப்பரேட்டட தான் இருப்பாங்க. அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் வித்து இருக்கிறது. அப்போ நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளானால் முதலாவது செப்பரேட் ஆகிறோம். மற்றவங்கள்லேருந்து நம்முடைய நடை உடை பாவனை ஹேர் ஸ்டைல், எல்லாருக்கும் இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குன்னா நம்ம அப்படி ஹேர் ஸ்டைல் வைக்க முடியாது. நம்ம உலகத்தின் வேஷம் பின்னால் போக மாட்டோம். அப்போ பரிசுத்தம் என்று வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செப்பரேஷன் வேணும். ரெண்டாவது செட்டப்பாட். ஏன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறேன்? நான் ஒரு காலேஜில் படித்தாலும் கர்த்தருக்காக, அங்கே ஒரு சாட்சி. நான் அங்கே ஆசிரியராக வேலை பண்ணினாலும் அங்கேயும் நான் கர்த்தருக்கென்று ஒரு சாட்சி. என்ன கர்த்தர் அங்கே வச்சுருக்கிறார். ஒரு ஆஃபீஸில் கர்த்தர் ஒரு வீட்டு வேலைக்கு நான் போனால் கூட கர்த்தர் என்னங்க ஒரு ஊழியக்காரியாக வைத்திருக்கிறார் என்ற உணர்வு. அந்த குடும்பத்துக்கு என்ன ரட்சிப்பாக இருக்கும். யோசேப்பு அடிமையாக இருந்ததுனால அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. யோசேப்பு ஜெயிலில் தூக்கி போட்டு அந்த ஜெயிலில் உள்ளவங்களுக்கு ரட்சிப்பு. என்ன ஆண்டர் எங்கே வைத்தாலும் சரி, எந்த நிலையில் வைத்தாலும் சரி, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த அர்ப்பணிப்புக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், ஒரு சுத்த ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். அதான் நான் பார்த்தேன், உன்னை உத்தமனாக காண்பி, உன்னை சுத்தவானாக காண்பி, உன்னை புதிய ஜீவனுடையவனாக காண்பி, உனக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதாக காண்பி என்றெல்லாம் ஒரு சில வாரங்கள் நான் பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் நமக்கு வேணும். சும்மா நான் இயேசு இயேசுன்னு சொல்கிறதுனால ஊரை ஏமாற்ற முடியாது. பிரியமல்ல, அப்போ பரிசுத்தம் என்பது நமக்குள்ளே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டும், கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வேண்டும், அதற்கேற்ற ஒரு சுத்த ஜீவியம் உள்ளும் புறம்பும் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். இந்த ஹோலினஸ் என்பது ப்ராசஸ். நம்ம அப்படி தான் நம்புகிறோம், ஹோலினஸ் என்பது ப்ராசஸ். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன், இன்னும் பிரிந்து வர கடவன், இன்னும் அர்ப்பணிக்க கடவன், இன்னும் அதற்காக தன்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள கடவன். நீ உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று தீமோத்தேயு எழுதுவார். பிரியமானவர்கள், மிக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள சொல்லுகிறேன். பரிசுத்தம் என்பது வேறு ஒன்றுமில்லை. இது உலகம் என்று வைத்துக்கொள்வோம், இது பரலோகம் என்று வைத்துக்கொள்வோம். நான் பரலோகத்தை நோக்கி நகருகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், நான் பரலோகத்தை நோக்கி நகருகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், நான் உலகத்தை விட்டு விலகுகிற ஒவ்வொரு ஸ்டெப், எவ்ரி ஸ்டெப் ஐ மூவ் டுவர்ட்ஸ் ஹெவன்,
is a step I move away from the world. Now, உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஈக்விடிஸ்டன்ட்ல இருக்கிறோம் என்றால் நம்மையும் ஏமாற்றி கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் ஏமாற்றி கொள்ளுகிறோம். உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் நம்ம ஈக்விடிஸ்டன்ட்ல இருந்துகிட்டே இருக்க முடியாது. When you move towards heaven, you move away from the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இதுதான் நம்ம பார்க்கிற பரிசுத்தம். ஐந்தாவது நீதி. நம்ம நீதி நீதி நம்ம சபையில் சொல்கிற நீதிமா நீதிமான்கிறோம். இந்த நீதி என்பது என்ன? பிரியமல்ல, நீதி என்பது ஆங்கிலத்தில் ரைச்சியஸ்னஸ்ன்னு பார்க்குறோம். அதற்கு ஒரு தத்துவ ரீதியான விளக்கம், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். இந்த ரைச்சியஸ்னஸ் என்பதற்கு நம்முடைய வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் ஈக்குவிட்டி. ஈக்குவிட்டி ஒரு சமநிலை என்று சொல்லலாம். ஒருவேளை அந்த ஈக்குவிட்டி என்ற சொல்லுக்கு தமிழில் என்ன சொல் என்பது எனக்கு தெரியவில்லை. ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்குவிட்டிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்னிடத்தில் ஒரு 10,000 ரூபாய் இருக்கிறது, அதே ஒரு 10 பேருக்கு ஆளுக்கு 1,000 ரூபாயாக கொடுக்குறேன், நான் சமமாக கொடுக்குறேன். எல்லாருக்கும் 1,000 ரூபா கொடுக்குறேன், சமமாக கொடுத்துட்டேன். இல்லை, என் கையில் 10,000 ரூபாய் இருக்கிறது, அந்த 10,000 ரூபாயில் ஒரு 2 பங்கு எடுத்தவருக்கு, ஒரு பங்குதார், அவர் 2 ஷேர் வச்சுருக்கிறார், அவருக்கு நான் 2,000 ரூபா கொடுக்குறேன். ஒருத்தர் 3 ஷேர் வைத்திருக்கிறார், அவருக்கு நான் 3,000 ரூபாய் கொடுக்குறேன். 3,000 ரூபாய் கொடுக்குறேன். ஒருத்தர் 4 ஷேர் வைத்திருக்கிறார், அவருக்கு நான் 4,000 ரூபாய் கொடுக்குறேன். ஒருவருக்கு 2,000 ரூபாய், ஒருவருக்கு 3,000 ரூபாய், ஒருவருக்கு 4,000 ரூபாய். ஒருவர் ஒரே ஒரு ஷேர் வைத்திருக்கிறார், அவருக்கு நான் 1,000 ரூபாய் கொடுக்குறேன். பிரியமானவர்களே, அவனவனுக்கு நியாயமானதை நான் கொடுக்குறேன், நான் அநியாயம் செய்யவில்லை. 2 ஷேர் வைத்திருந்தவனுக்கு 2,000 ரூபாய், 3 ஷேர் வைத்திருந்தவனுக்கு 3,000 ரூபாய், 4 ஷேர் வைத்திருந்தவனுக்கு 4,000 ரூபாய், 1 ஷேர் வைத்திருந்தவனுக்கு 1,000 ரூபாய். நான் 10,000 ரூபாயை 10 பேருக்கு சமமாக கொடுத்தால், ஆளுக்கு 1,000 கொடுத்தால் சமமாக கொடுத்தேன் என்று சொல்லலாம். ஆனால் அது தவறு. யாருக்கு எது நியாயமாய் கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு அதை கொடுப்பது ஈக்குவிட்டி. அதற்காக பயன்படுத்துகிற ஒரு சட்ட சொல்லுதான் பிரியமானவர்களே இந்த இடத்துல நீதி என்று. அதான் நீதி, அதான் நீதி. எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி. என்றைக்கு எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு. எனக்கு 1,000 ரூபாய் கிடைக்கவில்லை, எனக்கு 2,000 ரூபாய் கிடைக்கவில்லை, எனக்கு அவனுக்கு மாத்திரம் 4,000 ரூபாய் என்றல்ல, எனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது எனக்கு கிடைக்கிறது. அவர் நீதி உள்ளவர். இதை நான் ஏற்றுக்கொள்வதுதான் நீதி. பிரியமாலே, சுருக்கமாக இன்னொரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். 75 வயதாக இருக்குமோ தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற, அவன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். அன்றைக்கு உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்றால் ஆபிரகாமுடைய எண்ணம் சாரால் மூலமாக தனக்கு சில பிள்ளைகள் பிறக்கும் என்று. அப்படி எந்த பிள்ளையும் பிறக்கவில்லை. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் போய்விட்டன. 85 ஒரு முறை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆனாலும் எந்த அற்புதமும் நடக்கவில்லை. ஒரு 1-2 ஆண்டுகளில் அவன் ஆகாரை சேர்த்து கொள்ளுகிறான். ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறக்கிறார். ஏதோ ஆண்டவருடைய இஸ்மவேல் மூலமாக தன்னை ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கிறார். இப்போது 99 வயது, ஏறத்தாழ இஸ்மவேலுக்கு 12 வயது ஆகிவிட்டது. பிரியமானவர்களே, இப்போ மீண்டுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சாராள் மூலமாக ஒரு பிள்ளை தருவேன் என்று. அது ஆண்டவருடைய ஸ்டாண்ட். உனக்கு சாராள் மூலமாக ஒரு பிள்ளை தருவேன். இதை கேட்ட உடனே ஆபிரகாம் சிரிச்சிட்டான். ஏன்னா சாரால் ஏற்கனவே மலடி, இப்பொழுது ஸ்திரீகளுக்கான வழிபாடு அவளுக்கு நின்று போயிட்டு, அவள் கற்பம் செத்து போயிட்டு, அவளுடைய கற்பம் செத்து போயிட்டு. அது மாத்திரமல்ல, முன்பு இவனுக்கு ஒருவேளை ஆகார் மூலமாகியும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு உடல் வலிமை இருந்தது. இப்போ 99, இவனும் தன்னுடைய ஆண்மையை இழந்து விட்டான். இவன் சரீரமும் செத்து விட்டது. இவன் சரீரமும் செத்து விட்டது, அவளுடைய கற்பமும் செத்து விட்டது. இப்போ போய் திரும்பவும் ஆண்டவர் அவனோடு எப்படி பேசினாரோ பேசுகிறார், உனக்கு சாரால் மூலமாக ஒரு பிள்ளை தருவேன். இதுதான் தேவனுடைய ஸ்டாண்ட்.
இவ ஆபிரகாம் என்ன நினைக்கிறான் சிரிச்சுட்டு சொல்கிறான் ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக எனக்கு நீ இந்த சாரால் மூலமாக ஒரு பிள்ளை தரேன்னு சொல்லலாம் எனக்கு கிண்டல் பண்ணாதையும் இஸ்மவேல் பிழைப்பானாக இந்த பேர் சாகாமல் கொள்ளாமல் எப்படி இவன் கடைசி வரைக்கும் இருந்து இவனால் என்னுடைய குடும்பம் கட்டப்படட்டும் இஸ்மவேல் பிழைப்பானாக அப்போ 99 வயதில் ஆபிரகாமுடைய ஸ்டாண்ட் என்ன இஸ்மவேல் பிழைப்பானாக தேவனுடைய ஸ்டாண்ட் இப்போது என்ன உனக்கு சாரால் மூலமாக ஒரு பிள்ளை தெரியும் இப்போ என்ன நடந்ததோ தெரியாது விசுவாசத்தை துவக்குகிறவன் எப்படி ஆபிரகாமுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை துவக்குகிறா தன் சரீரம் செத்ததையும் மரியா தன் மனைவியுடைய கற்பம் செத்ததையும் அவன் எண்ணாமல் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம்பி விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு சாரால் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும் என்று நம்புகிறான் God's stand has become his stand. தேவனுடைய நிலைப்பாடு இவனுடைய நிலைப்பாடாக கருதப்படுகிறது பிரியமானவர்களே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நினைத்திருக்கிறார் பிரியமில்லை எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிருக்க மாட்டார் ஏன் தேவன் என்ன எப்படி வைத்திருக்கிறார் என்றல்ல என்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேறணும் அவ்வளவுதான் எது என்னை பற்றி தேவனுக்கு சரி அது எனக்கு சரி எது தேவனுக்கு தவறோ அது எனக்கு தவறு என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு கூட இருப்பது தான் பிரியமானவர்களே நீதி என்று சொல்லுகிறோம் 6வது இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று கிருபை கிருபை என்றால் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிரேஸ் முதலாவது என்ன பார்த்தோம் சீக்கிரமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தியம் என்றால் என்ன பார்த்தோம் 2வது உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை என்ன என்று பார்த்தோம் அன்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை 3வது தேவ பக்தி என்றால் என்ன என்று பார்த்தோம் வார்த்தை மாம்சமாவது பக்தி 4வது பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டு அதற்கேற்ற ஒரு சுத்தாங்கத்தோடு கூட ஜீவிப்பது 5வது நீதி 6வது கிருபை கிருபை கிருபைங்கிறாங்களே கிருபைனா என்ன இந்த நாட்களில் பல விதமான உபதேசம் கிருபை என்று சொன்னால் ஒரு சட்டத்திட்டம் இல்லாத காட்டுமிராண்டி வாழ்க்கை என்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்துவிட்டார் கிரேஸ் இஸ் கிரேஸ் லீட்ஸ் டு எ லைஃப் லாலெஸ் லைஃப் லாலெஸ் லைஃப் சட்ட பிரமாணம் இல்லாத ஒரு சட்டத்திட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிரேஸ் இருக்குன்னு சொன்னால் லா இஸ் டெட் இவங்கெல்லாம் ஒரு லாலெஸ் சொசைட்டி ஒரு பிரமாணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்குறாங்க நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம் இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம மரித்து போனோம் பவுலுடைய வாழ்க்கை துணிகரமாக வேதத்தை புரட்டுகிறார் பிரியமில்லை கிரேஸ் என்பதற்கு நான் ஆங்கிலத்தில் ஒரு சொற்றுடன் நேற்று எழுதியிருக்கிறேன் நீங்கள் வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள் என்னுடைய தமிழாக்கத்தை நான் சொல்லுகிறேன் கிரேஸ் is God's enablement, grace is God's enablement in us to lead a life. Grace is God's enablement in us to lead a life as God, our Creator, as God, our Creator, wants us to live, to fulfill God's laws and principles கிருபை என்பது தேவன் நம்மை சிருஷ்டித்த நம்மை படைத்த தேவன் விரும்புகிறது போல அவருடைய பிரமாணங்களையும் தாற்பரியங்களையும் நிறைவேற்றுவதற்காக நமக்குள்ளே தேவன் தருகிற ஒரு சக்தி ஒரு இயல்பு ஒரு நேச்சர் ஒரு இயல்பு தேவன் எனக்குள்ளே தருகிற ஒரு இயல்பு எதற்காக அவர் விரும்புகிறது போல என்னை வாழ பண்ணுவது அவர் தான் என்னை படைத்தார் நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மனிதன் பாவம் செய்ததினாலே பாவன் அவனுக்குள்ளே இருக்கிறதுனாலே தேவன் விரும்புகிறது போல் அவனால் வாழ முடியவில்லை தேவன் எப்படி விரும்புகிறார் என்ற அவருடைய மனநிலை பல பிரமாணங்கள் மூலமாக அவர் விளக்கி இருக்கிறார்
அந்த பிரமாணங்கள் என்ன அப்படி வாழ வைக்க முடியவில்லை. அந்த பிரமாணங்கள் தேவன் விரும்புகிறது போல வாழக்கூடிய ஒரு இயல்பை எனக்கு கொடுக்கவில்லை. இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை எனக்கு காட்டி தருகிறது. ஆனால் என்னால் அப்படி வாழக்கூடிய ஒரு இயல்பு எனக்குள்ளே இல்லை. பிரியமானவர்களே, கிருபை எனக்குள்ளே வரும்போது தேவன் விரும்புகிறது போல நான் வாழ ஆரம்பிக்கிறேன். தேவனுடைய பிரமாணங்கள் தாற்பரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு இயல்பு எனக்குள்ளே வந்துவிடுது. அதற்கு பேர் தான் கிருபை. அந்த எனேபிள்மெண்ட் எனக்குள்ளே வந்துவிடுகிறது. இப்போ பொய் சொல்லாது இருப்பதாக தேவனுடைய மைண்ட் செட், நம்ம பொய் சொல்லக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். பொய் சொல்லாது இருப்பாயாக என்பது தேவனுடைய மைண்ட் செட். ஆனால் பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் எனக்குள்ளே இல்லை, ஒரு இயல்பு எனக்குள்ளே இல்லை. இயல்பாகவே மனிதன் பொய் சொல்லிவிடுகிறான். நல்லதுக்காக பொய் சொல்கிறது கூட தப்பு இல்லை என்று சில மதங்கள் போதித்து விடுகின்றன, சில மத தலைவர்கள் போதிக்கிறார். ஏன்னா மனிதனுடைய இயல்பு பொய் சொல்லுவது. ஆனால் நல்லதுக்கு பொய் சொன்னால் பரவாயில்லை என்று கூட போதித்து விடுகிறார். ஆனால் இறைவன் பொய் சொல்லாது இருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். இப்போ பொய் சொல்லாது இருப்பாயாக என்ற சட்டம், அந்த பிரமாணம், நான் பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு எனக்குள்ளே உருவாக்கவில்லை. ஒருவேளை பொய் சொல்வதனால் நான் நரகத்துக்கு போவேன், எனக்கு சாற்றி அடி கடிக்கும், தேள் கொட்டும், பாம்பு கடிக்கும் என்றெல்லாம் நான் பயப்படலாம். பயந்து பொய் சொல்லாமல் இருக்க பார்க்கலாம். ஆனால் பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய இயல்பு எனக்கு இல்லை. அப்போ கிருபை வந்த உடனே பொய் சொன்னால் தப்பு இல்லை, இனி நான் பிரமாணத்தை கீழ்பட்டு இருக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை. அதே போல் மிக மட்டமான மோசமான சிந்தனை வேறு எதுவுமே கிடையாது. அது ஒரு பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம். பிரியமானவர்களை, இன்றைக்கு இந்த தேவ கிருபை எனக்குள்ளே இருக்கிறபடியினாலே பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இயல்பு எனக்குள்ளே வந்துவிட்டது. பிரமாணத்தினாலே நீ பொய் சொல்லாதே என்று சொன்னாலும் அந்த இயல்பு எனக்குள்ளே இல்லை. பிரமாணம் என்னை அப்படி மாற்ற முடியவில்லை. பிரமாணம் தேவனுடையதே, பிரமாணம் நல்லது, பொய் சொல்லக்கூடாது என்பது தேவ சிந்தை. அதைத்தான் அவர் எழுத்து வடிவிலே கொடுத்திருக்கிறார் பிரமாணமாக. அந்த தேவ சிந்தையை நிறைவேற்ற எனக்குள்ள ஒரு இயல்பு இல்லை. இப்பொழுது கிருபை வரும்போது நான் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை பிரமாணத்தை அழிப்பதற்காக வரவில்லை, பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். கிறிஸ்தவர்கள் பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல. பிரமாணம் நமக்குள்ள இனி பலன் செய்யாது. ஆனால் அந்த பிரமாணமே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. இன்னும் எளிமையாக செல்லும், தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது பிரமாணம். ஆனால் வாழ்க்கை சூழ்நிலையில் அநேகராலே தங்களுடைய பெற்றோரை கனப்படுத்த முடியவில்லை, தங்கள் பெற்றோரை கனப்படுத்த முடியவில்லை. பிரியமானவர்களே, சாதாரணமாக நம்முடைய பிள்ளை சிறிய பிள்ளையாக இருக்கும்போது அழகழகாக விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் பிள்ளைக்கு உடுத்தி அழகு பார்க்கிறோம். தொட்டில் பிள்ளையாக இருக்கும்போது விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துக்கிறோம், பிள்ளையை கோயிலுக்கு கொண்டு வருகிறோம், பிள்ளை எத்தனை முறை அசுத்தம் செய்தாலும் துடைக்கிறோம். இது சின்ன குழந்தை தானே, தொட்டில் குழந்தை தானே என்று சொல்லி ஒரு பழைய துணியை போடுவதில்லை, ஆசையாய் போட்டு போட்டு பார்க்க. நாம் அது பிள்ளை கேட்கல, நம்ம போட்டு மகிழுகிறோம். ஆனால் அதே நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய பெற்றோர் முதியவர்கள் படுத்த படுக்கை ஆகிறார்கள், ஏதோ ஒரு நைட்டி போட்டுக்கோ, ஒரு லுங்கி வாங்கி கொடுக்குறோம், ஏன்னா அழுக்காக்கிடுறாங்க. விலை வந்து வஸ்திரம் வாங்கி கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க வழி எங்கேயும் போகல, அவங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகளை நம்ம வெளியே கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். நல்லா உடுத்தி மேக்கப் பண்ணி பிள்ளைய தூக்கிட்டு போகிறோம். சரி, அவரால் நடக்க முடியலை, வயசாகிடுச்சு, எங்கள் அப்பாவை நான் தூக்கிட்டு வரேன், எத்தனை பேர் தூக்கிட்டு வந்திருக்கோம். அவர் எங்கே கீழே விழுந்துருவார், பிள்ளை விழுந்துருந்தா தூக்கலையா, பிள்ளை அசுத்தம் செய்தால் தொடைக்கலையா, பிள்ளை வாந்தி எடுத்துட்டா தொடைக்க மாட்டோமா? பிரியமானவர்களே, நம்மில் அநேகரால் பெற்றோரை கனப்படுத்த முடியலை. அவங்க முதியவர்கள் ஆன பிறகு நமக்கு பாரமாகவே தோன்றுது. வெளியே அன்பாக இருக்கும் அன்பாக இருக்கும்னு சொல்கிறோம்,
அப்ப அதை நம்மால நிறைவேற்ற முடியல. ஒரு வீட்டில் அப்படிதான், அந்த அப்பா வயசாயிடுச்சு, மகனோடு மருமகளோடு பேரப்பிள்ளையோடு உட்காந்து டேபிளில் சாப்பிட்டா செலவெல்லாம் அப்புறம் இந்த சூப்பெல்லாம் டேபிளில் கொட்டிடுறாரு, விலையிருந்த டேபிளுக்குள்ள தழுக்க போயிடுது. நல்ல அழகான சூப் பவுலில் சூப்பு கொடுக்குறாங்க, குடிக்கும்போது கீழே போட்டு அதை உடைச்சிட்டார். ஒரு செட்டில் இருந்துச்சு, ஒரு செட்டு. இந்த பவுல் உடஞ்சி போச்சுன்னா அந்த செட்டே போன மாதிரி மரமாக லபலபன்னு கத்துது. டேபிள் வெயிட் ஆகிடுது, அங்கே கீழே கார்பெட்லாம் கொட்டிடுறாரு. இப்போ எங்கள் பிள்ளையோட இங்கே டேபிளில் உட்காந்து சாப்பிட வேண்டிய எல்லாத்தையும் நேஸ்தி ஆக்கிடுறார். கொஞ்சம் அவரை தனியாக உட்கார வச்சு அவருக்கு சூப்பு கொடுப்போம். இனி அவருக்கு இந்த சைனா கப்பெல்லாம் வேணாம். பாம்பு வயசாகிடுச்சு, கீழே போட்டு உடச்சிடுறாரு. நல்ல ஒரு பழைய அலுமினிய பாத்திரம், கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. மகனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, அவர் சொல்கிறது சரியாக தான் தெரியுது. கார்பெட் வீணாகிடுது, டேபிள் வீணாகிடுது, சைனா பாத்திரம் விலை உயர்ந்து ஃபாரின் போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்த பாத்திரம் உடச்சிடுறாரு. ஒரு ஓரத்தில் உட்கார வச்சு அவருக்கு அங்கே சூப் ஊற்றுனாங்க. அவருக்கு பேரப்பிள்ளையோடலாம் உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசை, ஆனாலும் பரவாயில்ல உடச்சி அவர் கைத்து நடுக்கி கீழே விழுந்து உடஞ்சிடுது. பிரியம்மாள் அந்த சூப் அந்த அலுமினிய பாத்திரத்தில் தான் அவர் கடைசி சூப் குடித்தார். இப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் சமாதானமாக மறித்து போயிட்டார். ஒரு நாள் இந்த அம்மா இந்த மருமக மகன் சின்ன பேரனுடைய அவன் ரூமில் இருந்த விளையாட்டு அவன் ஜாமான்கள்லாம் அந்த ரூமை க்ளீன் பண்ணும்போது தாத்தா கடைசிக்கு உபயோகித்த அந்த அலுமினிய பாத்திரத்தை அவன் பத்திரமாக எடுத்து வச்சுருந்தான். அதை பார்த்துட்டுச்சு, ஏன்டா இதை அங்கே வச்சுருக்க, அவன் டாய்ஸோட ஏன்டா இதை வச்சுருக்க அப்படின்னா, அந்த பையன்ட்டம்மா ஒரு நாள் நீயும் வயசாக அப்போ உன்னை கஞ்சி ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேம்மா, உனக்கு ஒரு நாள் வயசாகும் அன்றைக்கி உன்னை கஞ்சி ஊற்றுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொன்னான். இதுதான் வாழ்க்கையில் நடக்குது. பெற்றோரை கனம் பண்ண முடியலை. பிரியமெல்லாம் பைபிளில் சொல்லி கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி மேக்ஸிமம் என்ன செய்கிறோம், எங்கேயாவது ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு ஹோம் ஃபார் தி ஏஜில் கொண்டு சேர்த்து விட்டு வந்துடுறோம். அதான் நம்ம பெற்றோருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய கனம். பிரியமானவர்களே, பிரமாணத்தெல்லாம் பெற்றோரை கனம் பண்ணக்கூடிய சுபாவத்தை இயல்பை நமக்குள்ளே உண்டாக்க முடியலை. கிருபை வருகிறது, கிருபையில் பெறுகிறோம், பெற்றோரை கனம் பண்ணுகிறோம். வார்த்தை சொல்லுகிறபடினாலே இல்லை, கிருபை கிரியை செய்கிறபடினாலே கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனுடைய பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவதாங்க கிருபை. எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கிருபை வருகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையாக மாறிக்கொண்டு தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையாக மாறும். அதனால் கிருபை என்பது பிரமாணத்தை அழிப்பதல்ல, பிரமாணத்தின்படி நம்மை வாழ வைப்பது. இந்த பிரமாணம் பிரமாணம் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணங்கள் யூதர் அபிமார் 613 பிரமாணங்களை சொல்லியிருக்காங்க. அதில் 365 எதிர்மறையான பிரமாணங்கள், 248 நேர்மறையான பிரமாணங்கள். அதாவது பொய் சொல்லாதிருப்பாயாக எதிர்மறையான பிரமாணம், உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக நேர்மறையான பிரமாணம். இப்படி அவங்க பிரித்திருக்காங்க, 248 நேர்மறையான பிரமாணம், 365 எதிர்மறையான பிரமாணம் என்றெல்லாம். பிரியமானோடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒருவேளை அந்த 613 பிரமாணம் கணக்கு எடுப்போமானால் அதை உங்களுடைய பயனுக்காக நான் 3 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதலாவது லாஸ் ஆஃப் ஹைஜீன், நம்முடைய சுத்தாங்கத்துக்கு ஏற்ற பிரமாணங்கள். நம்முடைய சுத்தாங்கத்துக்கு ஏற்ற நம்முடைய தனி நபருடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சமுதாயத்தின் ஒரு சமூகத்தினுடைய சுகாதாரத்துக்கு ஏற்ற பிரமாணம். இந்த மிருகத்தை சாப்பிடலாம், இந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் உன் உடல்நிலைக்கு ஏற்றது பிரமாணம். இப்படி இப்படி உன்னை சுத்தம் பண்ண வேண்டும், இப்படி இந்த மலத்தை மூடி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே காற்றை சுவாசிக்கிறாங்க, ஒரே தண்ணீரை பானம் பண்ணுறாங்க. அந்த இடத்த சுத்தமாக வைப்பதற்கு சொல்லி கொடுத்தார். இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடாதீங்க என்று சொன்னார். எப்படிப்பட்ட நிலையில் மனைவியோடு சேரலாம், மனைவியோடு சேரக்கூடாது என்று சொன்னான். ஒரு பிள்ளை பிறந்தால் எத்தனை நாட்கள் அந்த மனைவிக்கு ஒரு ரெஸ்ட் வேண்டும் என்று சொன்னார், ஒரு ஓய்வு வேண்டும் என்று சொன்னார்.
இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்ற சுத்தாங்கத்தை எடுத்த பிரமாணம். இந்த கால சூழ்நிலையிலே அந்த பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது ஒரு இனிமையான குடும்ப வாழ்க்கை, ஒரு இனிமையான ஒரு சமூக வாழ்க்கை கிடைக்க அந்த பிரமாணங்களை மீற வேண்டியதில்லை. அந்த பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்கு கிருபை வேண்டும். மனைவிக்கு வேண்டிய ஓய்வு மனை அப்படி அன்றைக்கே ஒரு பெண்ணிய உரிமைக்காக, ஒரு பெண்ணிய உயர்வுக்காக பாடுபட்ட மதம் தான் நம்முடைய கிறிஸ்துவ மதம். இவன் மிருகத்தனமாக தன்னுடைய மிருக உணர்ச்சியினாலே இந்த பெண்ணை கடினப்படுத்தக்கூடாது, இத்தனை நாள் இந்த பெண்ணோடு சேரலாம் சேரக்கூடாது என்றெல்லாம் மிக அழகாக வகையறுக்கப்பட்டது. அது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமானது. ஒரு பொது இடத்துக்கு எப்படிப்பட்ட நிலையில் வரலாம் வரக்கூடாது என்றெல்லாம் சொன்னார். ஏன் தொடரலாம் ஏன் தொடக்கூடாது என்று சொன்னார். இது எல்லாமே ஒரு தொற்று நோய் இருக்கிறது தொடாது என்று சொல்வது, அது ஒரு சுத்தாங்கத்துக்கு அடுத்தது. இன்றைக்கு ஒருவேளை அதை நான் அதுக்கேற்ற ஒரு சானிடைசர் இருக்குது, இல்லை அதுக்கேற்ற ஒரு தடுப்பு இருக்குது, ஒரு க்ளவுஸ் இருக்குது என்றால் இன்றைக்குள்ள நிலை வேறு. ஆனால் அந்த சுத்தாங்கம் எல்லாருக்கும் தேவை. இது சமுதாயத்துக்கு தேவையான பிரமாணங்கள். ரெண்டாவது மாரல் சிவிக் லாஸ். சுத்தாங்கம் மாத்திரமல்ல ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு சமூகத்துக்கு உரிய பிரமாணம். கொலை செய்யாத, இன்னொருத்தனுடைய வேலைக்காரி நமக்கு இப்போ இப்படி ஒரு வேலைக்காரி கிடைக்காதா, அப்படி இச்சிக்காத, பிறன் பொருளை இச்சியாது, அவனுடைய வேலைக்காரியாவது கழுதியாவது, அந்த மாதிரி எனக்கு ஒரு பைக் இல்லையே, அந்த மாதிரி ஒரு கார் இல்லையே, அப்படி யோசிக்காது. உனக்கு இருக்கிற காரில் சந்தோஷமாக இரு. அந்த வேலைக்காரி, ஏமா உனக்கு என்ன சம்பளம் தர்றாங்க, இவ்வளோ வேலை செய்றியாங்க, அப்படி இச்சிக்காது, அப்படி இச்சிக்காது. அவன் வச்சுருக்க பைக்கே இச்சிக்காது. அங்கே கழுதேன்னு சொல்லியிருக்கு, இன்றைக்கி நம்ம பைக்குன்னு சொல்கிறோம். அங்கே ஒட்டகம்னு சொல்லியிருக்கு, இன்றைக்கி காருன்னு சொல்கிறோம். அவன் வச்சுருக்க காரை இச்சிக்காது. இதெல்லாம் ஒரு சமுதாயத்தில் நல்லிணக்கத்தோடு கூட இருக்க நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள். கொலை செய்யாத, களவு செய்யாத, பிறன் பொருளை இச்சியாத, ஒருத்தன் கூலியை ஒன்றை வாங்கி வைக்காத, விடியறதுக்குள்ள இந்த கூலியை கொடு, கூலியால் கூலிக்கு பாத்திரமாக இருக்கிறான், இன்றைக்கு லேபர் டே லேபர் டேங்கிறான். இந்த லேபரஸை பற்றி முதல் முதலாக கவலைப்பட்டு பிரமாணத்தை சொன்னது நம்முடைய வேதம். வேலையால் கூலிக்கு பாத்திரமாக இருக்கிறான், அவன் கூலியை கொடுத்துரு, அவன் கூலி ராத்திரி ஒன்றை இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இன்றைக்கு தவறா? அவள் இதை செய்யக்கூடிய ஒரு இயல்பு எனக்கு கிருபை தருகிறது, எனக்கு தருகிறது. இதெல்லாம் மாரல் லாஸ். இதை வேண்டாம்னு சொன்னால் இதை விட ஒரு மடையாக இருப்பானா? இந்த பிரமாணங்கள்லாம் தேவையில்லைன்னு எந்த மடையும் சொல்ல முடியும். மூன்றாவது செரிமோனியஸ் லா. பிரியமானவர்களே, வேதத்தில் கிறிஸ்துவில் நிறைவேற வேண்டிய சில காரியங்கள் அடையாளமாக செரிமோனியாக ஒரு சடங்காக செய்யப்பட்டது. இப்போ உதாரணமாக எடுத்துக்காட்டாக பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் வேணும். இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. குற்றம் இல்லாத இரத்தத்தை சிந்தணும். அதுக்கு இன்றைக்கு மேக்சிமம் ஒரு ஆடை பிடித்து அந்த ஆட்டை இப்படி கொண்டு வந்து தோலை உரித்து இப்படி வெட்டி இப்படி சந்து சந்தாக்கி இப்படி நெருப்பில் வைத்து எரிக்க வேண்டும் என்று ஒரு பிரமாணம் இருந்தது. அதுவும் தேவ பிரமாணம் தான். அந்த பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். எப்போது நிறைவேற வேண்டும் நிறைவேறும்? இயேசுவை என்னுடைய பாவ பிரமாணிகனாக நான் ஏற்றுக்கொள்ளும் போது, என்னுடைய கிருபாதார பலியாக நான் ஏற்றுக்கொள்ளும் போது. அப்போ அந்த செரிமோனியல் லாவும் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரமாணங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அப்போ கிருபை நமக்கு தருவது ஒரு லாலெஸ்ஸாக, ஒரு சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு காட்டுமிராண்டி சமுதாயமாக இருப்பதற்கு கிருபை அல்ல. கிருபை என்பது தேவ பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு. ஒரு வேத வசனத்தை வாசித்து வேகமாக கடந்து போகிறேன், வாசியுங்கள். தீத்து 2:11 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க
தேவ கிருபையானது பிரசன்னமாகி எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதி நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இந்த கிருபை நம்ம இருக்குமானா நமக்கு ஒரு மூணு டீச்சிங்ஸ் வரும். யாருடைய வாழ்க்கையிலலாம் இந்த மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சிங் சென்டரில் சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் யார் யாருக்கெல்லாம் இந்த மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குதோ அவங்கெல்லாம் கிருபை பெற்றவர்கள். யார் யாருக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கலையோ அவங்களுக்குள்ள கிருபை இல்லை. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்? இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 1, தேவபக்தி என்ன சொல்லும்? நீ அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. வெறுத்து என்றால் சே நோ டு இட். இந்த உடை இதில் தேவபக்தி இல்லை, இது லௌகிகம், வேர்ல்ட்லினஸ் அப்படின்னா கிருபை பெற்ற பிள்ளை என்ன சொல்லும்? இது நோ, நான் இப்படி உடுத்த மாட்டேன், நான் இப்படி உடுத்த மாட்டேன். ஏன் அந்த பிள்ளைக்கு கிருபை இருக்கு? இப்படி தான் எல்லோரும் முடியை வெட்டிக்கிறாங்க. முன்னம்பள்ளி மாதிரி, முள்ளம்பண்டி மாதிரி இப்படி தான் எல்லோரும் முடியை வெட்டிக்கிறாங்கன்னா கிருபை பெற்ற பையன் என்ன சொல்லுவான்? இது வந்து லௌகீகம், சும்மா வேர்ல்டி ஸ்டைல், இப்படி நான் முடி வெட்ட மாட்டேன். ஏன்னா அவனுக்குள்ளே கிருபை இருக்கு. அவள் கிருபை உள்ளவனுக்கு என்ன டீச்சிங்ஸ் வரும் என்று சொன்னால், அவன் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளுக்கும் நோன்னு சொல்ல முடியும். எனக்கு கிருபை இருக்கு, அதனால் எனக்கு அதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட். நீளமாக முடி வளர்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட். பெண்களுடைய ஆண்கள் உடையக்கூடாதுங்கிறதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட். அப்படி சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்? இது வேர்ல்ட்லி ஃபேஷன், நான் கிருபை பெற்றவன், இதுக்கு நோ. இது பக்தி விருத்தியை உண்டாக்காது, நான் கிருபை பெற்றவன், இதுக்கு நோ. அப்போ கிருபை பெற்றவன் பெற்றவளுடைய முதல் அடையாளம், தே வில் சே நோ டு வேர்ல்ட்லினஸ் அண்ட் அன்காட்லினஸ். நம்பர் 2, கிருபை பெற்றவங்களுடைய அடையாளம், இந்த உலகத்தில் தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில், காலேஜில், ஸ்கூலில், ஆஃபீஸில், சபைக்குள்ள, ஊழியத்தில் ஒரு சோபர் மைண்ட், தெளிந்த புத்தி இருக்கும். நீ ஏன் நகை போடலை? எங்கள் சர்ச்சில் போட மாட்டாங்க. ஏன் நீ நகை போடலை? எல்லோரும் கலத்திட்டாங்க, எங்கள் அம்மா கலட்ட சொன்னாங்க. ஏன் நகை போடலை? நகை போட்டால் அவர் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னார். அவர் தெளிந்த புத்தி இல்லை, ஏன் போடலன்னே தெரியாது. போட்டிருக்கவங்கள்ட்ட ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேளுங்க. எங்கள் ஊரில் எல்லாம் போட்டிருக்காங்க, இது எங்கள் ஊர் வழக்கம். அப்போ ஏன் கலத்தணும்னு தெரியாது, ஏன் போட்டிருக்கோன்னு தெரியாது. ஆனால் கிருபை பெற்றவர்களுக்கு தாங்கள் ஏன் செய்கிறோன்னு தெரியும். ஏன் நீ நகை போடலை கேட்டால் கிருபை பெற்ற நான் இதனால தான் போடலம்பா. அவனுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி இருக்குது. இல்லை ஏன் போட்டிருக்கேன், இதனால தான் நான் போட்டிருக்கேன். இப்படி பைபிளில் போட்டிருக்கு, போடலன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன், போட்டால் தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கேன், அதனால தான் நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். எல்லாரும் போட்டிருக்காங்க, இதே எங்கள் குடும்ப வழக்கம், இதே எங்கள் ஜாதி வழக்கம் என்றால் இதான் பைபிள் வழக்கம் அப்படின்னு யாருக்கு சொல்ல முடியுமோ அவர்கள் கிருபை பெற்றவர்கள். அவங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்கு. ரெண்டாவது நீதி, நம்ம நீதியை பற்றி பார்த்துட்டோம். வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. ஆண்டவருக்கு சரினா எனக்கு சரி, ஆண்டவருக்கு தப்புனா எனக்கு தப்புள்ளது, ரொம்ப சிம்பிள். மூன்றாவது பக்தி, வார்த்தை வசனமாக மாறணும். அப்படி இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவாங்க. லௌகீகத்துக்கும் தேவபக்திக்கும் நோ சொல்லிட்டு தெளிந்த புத்தியும் நீதியும் பக்தியும் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணி கர்த்தருடைய வருகைக்காக காத்துரு. எப்போ வருவார்? இப்போ ராத்திரி படுக்குமா? ஆண்டவரே இன்றைக்கு ராத்திரி வருவீரா? காலிலும் ஆண்டவரே இன்றைக்கு நீர் வருவீரா? எப்போதும் அவங்களுடைய எண்ணம் அந்த வருகைக்காக காத்துரு. யார் யாருடைய மனதில் அந்த கர்த்தருடைய வருகைக்காக, எப்படியாவது வருகைக்கு போகணும், கண்டிப்பாக கர்த்தர் சீக்கிரமாக வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதோ அவங்க கிருபை பெற்றவர்கள். அப்போ கிருபை பெற்றவருடைய அடையாளம் மிக எளிதாக இருக்கிறது. கிருபை பெற்றவருடைய அடையாளம், பிரியமானவர்களே, 1, அவபக்திக்கும் லௌகீக இச்சைகளுக்கும் நோ சொல்லுவாங்க. 2, தெளிந்த புத்தியும் நீதியும் பக்தியும் உள்ளவர்கள் அந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவாங்க. 3, கர்த்தருடைய வருகைக்காக அவளோடு கூட காத்திருப்பாங்க. அவங்க தான் கிருபை பெற்றவர்கள். 7, பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாளை குறித்த உபதேசம் என்ன?
ஏழாவது கர்த்தருடைய நாளை குறித்த உபதேசம் என்ன? கடந்த வாரத்தில் பிரியமானில் நாட்கள் அதை குறித்து சிந்தித்து கொண்டது. நிறைய இடங்களில் இதெல்லாம் பழைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் டீச்சிங், நியூ டெஸ்டமெண்டில் கர்த்தருடைய நாளை பற்றியே சொல்லலை அப்படிலாம் கூட சிலர் சொல்கிறாங்க. பிரியமானவர்களை இப்போல்லாம் ஓய்வு நாள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, பத்து கட்டளைகளில் என்னை ஒம்பது கட்டளை எடுத்துக்குவேன், ஒரே கடவுள் தான் உண்டு, அப்பா அம்மா கனம் பண்ணணும், கொலை செய்யக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்குவேன், இந்த ஒரு கட்டளை மாத்திரம் வேண்டாம்னு சொன்னாலே முதல்ல பைத்தியகர்த்தனமாக தெரியல. அந்த பத்து கட்டளை ஒரு கட்டளை மாத்திரம் எனக்கு உரியதில்லை, மற்ற ஒம்பது கட்டளையும் ரைட் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே அது பைத்தியகர்த்தனமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த பத்து கட்டளையில் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க வேண்டுங்கிற கட்டளையை சொல்லும்போது அது ஒரு யூத மார்க்கத்திலிருந்தோ ஆபிரகாமிலிருந்தோ மோசை அங்கே கோட் பண்ணலை, இல்லை தேவன் மோசைக்கு வெளிப்படுத்தலை, அதை சொல்லும்போதே சிருஷ்டிப்பின் வரலாறுக்கு போகிறார். அப்போ யூதன் என்றும் கிடையாது, கிரேக்கன் என்றும் கிடையாது. தேவன் மனு வர்க்கத்தை சிருஷ்டிக்கும்போதே உள்ள ஒரு நிலையை சுட்டி காட்டியாக்கும் இந்த ஓய்வு நாளை பற்றி சொல்லுகிறார். அதனால் இது யூதர்களுக்குரிய ஒன்று என்று நினைப்பது தவறு. ரெண்டாவது, பொதுவாக ஆன்மீகத்தில் வழிபாட்டு முறைகளில் எல்லா மதங்களிலுமே அது ஒரு இயல்பாக இருக்கிறதை பார்க்கணும். ஆறு நாட்கள் வீட்டில் பூஜை செய்கிறாங்க, விளக்கேற்றுறாங்க. ஆறு நாட்கள் வீட்டில் பூஜை செய்தாலும் நல்ல பக்தி உள்ள குடும்பத்தில் ஒரு நாள் அவங்க அந்த ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்தில் போய் பூஜை செய்யணும், அதே மூர்த்தி வீட்டில் இருக்கும், ஆனால் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூ பழத்தை எடுத்துகிட்டு ஆலயத்துக்கு போவாங்க, கூடி வருவாங்க, ஒருவரை சந்திப்பாங்க, விசாரிப்பாங்க, பேசுவாங்க. அன்றைக்கு ஒரு நாள் அவங்க ஆலயத்துக்கு போவாங்க. முகமதிகள் வீட்டில் தொழுகை செய்வாங்க, குரன் ஓதுவாங்க, ஆனால் வாரத்தில் ஒரு நாள் அவங்க தொழுகைக்காக கூடி வருவாங்க, எல்லாரும் கூடி வருவாங்க, ஒருவரையவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துவாங்க. யூதர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஜப வீட்டுக்கு போவாங்க, வாரத்தில் ஒரு நாள், ஏழு நாளில் ஒரு நாள் ஜபாலயத்துக்கு போயிடுவாங்க. இப்படி எந்த மதம் எடுத்துக்கொள்ளுங்க, மனிதனுடைய இயல்பு ஏழில் ஒரு நாள் அது ஆன்மீகத்துக்காக பிரித்து வைக்கப்பட வேண்டும். சில காரியங்கள் நம்ம டெய்லி ஒரு தரம் செய்கிறோம், டெய்லி சிலர் ஒரு தரம் பல் விளக்குவாங்க, சிலர் ரெண்டு தரம் பல் விளக்குவாங்க. டெய்லி நம்ம அநேகர் மூன்று முறை சாப்பிட்றோம், சிலர் நான்கு முறை ஐந்து முறை சாப்பிட்றோம். பிரியமான மாதம் முழுவதும் ஒரு சைக்கிள் வரும், ஏழு ஒரு சைக்கிள்னு வரும். அதே போல் ஏழு நாளைக்கு ஒரு முறை நாம் சபை கூடி வர வேண்டும் என்பது இயல்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு நாளை ரெஸ்ட் என்பது படுத்து தூங்குவதல்ல. ஒரு வேளை உங்களுக்கு ஒரு ஐந்து மணி நேரம் தூங்க கிடைக்குமானால் போதும், ஆறு மணி நேரம் சால சிறந்தது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தான் சரீரத்துக்கு வேண்டிய இழைப்பு. ஆனால் மற்றபடி ரெஸ்ட் என்று சொல்வது தத்துவ ரீதியாக சேஞ்ச் ஆஃப் ஒர்க். ஆறு நாளும் உங்கள் வேலையை செய்கிறீங்க, ஆறு நாள் உங்களுக்கு இஷ்டமான பிரியாணி செய்யலாம், துணி துவைக்கலாம், உங்களுடைய உறவுகளை போய் பார்க்கலாம், ஆறு நாள் உங்களுடைய வேலையை செய்கிறீர்கள், ஒரு நாள் உங்களுடைய ஆன்மீகத்துக்காக பிரித்து வைக்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமையை ஹாலிடேயாக நினைக்காதீங்க, ஹோலிடேயாக நினையுங்கள். அப்படி நான் நினச்சேன், அதனால் உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேன். இது பழைய ஏற்பாட்டுக்குள்ள ஒன்று என்றால் பழைய ஏற்பாட்டுக்கு முன்பாகவே உள்ள ஒன்று. இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே ஓய்வு நாளுக்கும் தேவனாக இருக்கிறார். நாம் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை, ஓய்வு நாள் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதான் இயேசு சொன்ன, ஓய்வு நாளுக்காக நீங்கள் படைக்கப்படவில்லை, ஆனால் அந்த ஓய்வு நாள் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமல்ல, அவன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். அப்போ ஆத்மா வாழ வேண்டும் அல்லவா? இன்றைக்கு அநேக சபைகளில் காலையில் ஏழு மணி ஆராதனை மெயின், அஞ்சு மணி ஆராதனை மெயின் ஆராதனை, அஞ்சுலேருந்து ஆறரை மிஞ்சி போனால் ஏழு மணி ஃபுல் க்ரௌட். ஏன்னா ஏழு மணிக்குள்ள அட்டெண்டன்ஸ் போட்டு போனால் போகிற வழியிலேயே அந்த சிக்கன் மட்டன் வாங்கிட்டு போகலாம், அன்றைக்கி ஏதோ ஒன்று செய்யலாம், குடும்பமாக ஜாலியாக இருக்கலாம், இல்லை எங்கேயாவது போயிட்டு வரலாம், உறவுகளை பார்க்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கு போகலாம். அன்றைக்கி ஹாலிடே. பிரியமானவர்கள், நாம் என்ன சொல்கிறோம்? அன்றைக்கு ஹோலிடே என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு நிறைய வீட்டில் சொல்கிறாங்க, சண்டை போடுறதுக்கே இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குங்க, ஆறு நாளும் பேசவே டைம் இல்லை. சண்டே ஒன்று தான், சண்டைக்கே நேரம், அதுதான் சண்டேன்னு பேர் வச்சோன்னு என்னமோ தெரியல. அது எப்படி ஆரம்பிக்கும்னா அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும்ப்பா
அப்படியே அதை சொன்னோடனே எனக்கு அப்படியே பிபி இன்னமும் பேசணுங்கிறாளே. ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு வாரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் யோசிச்சுருக்கேன், ஒரு வாரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதோ நீங்கள் கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்கன்னு சொன்னாலே இப்போ கோவப்படுற மேட்டர் தான் வரப்போகுது. இவன் வேர்த்து விறுவிறுத்து ஏசிலேயே கையில் விசிறி எடுத்து வீச ஆரம்பிச்சிடும். உடனே ஆரம்பிப்பாங்க மெதுவாக, கொஞ்ச நேரத்தில் அது ஆர்குமெண்ட் ஆகும், டம்மால் டுமில்னு ஆகும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அடுத்த ஒரு வாரம் பேச மாட்டாங்க. ம் ம், காஃபி இந்த காசு, இது ஒரு வாரம் ஓடும். அப்புறம் கோயிலுக்கு வந்தோன்னா கொஞ்சம் சமாதானமெல்லாம் ஆவாங்க. சமாதானம் வீட்டுக்கு போனவங்க ஒரு வாரம் பேசாமல் இருந்ததுக்கு பேச ஆரம்பிப்பாங்க, சாயந்தரத்துக்குள்ள அது சண்டே ஆகிடும். இப்படி தான் நிறைய பேருடைய பிழைப்பு ஓடுது. பிள்ளைகள் சண்டை போடவே அன்றைக்கு தான் டைம் கிடைக்கும். ஒரு மொபைலை வச்சுட்டு அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி போடுற சண்டை, ஏன்னா அன்றைக்கு தான் மொபைலில் விளையாட நேரம் கிடச்சிது. பிரியமானால் ஓய்வு நாள் என்பது சண்டை போடுகிற ஒரு நாள் அல்ல. வேதத்தின்படி ஓய்வு நாள் என்பது உங்களுடைய ஆன்மீக பணிக்காக உள்ள ஒரு நாள். இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கர்த்தருக்கு என்று சொல்லி நீங்கள் பிரித்து வைத்து பாருங்கள். நான் நாட்களை விசேஷப்படுத்தவில்லை. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தில் ஒரு நாள். கர்த்தருக்கு என்று அந்த நாளை பிரித்து வைங்கள். அது சபை கூடுகிற ஒரு நாளாக இருக்கட்டும். அந்த நாள் முழுவதும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக ஒரு வேத பகுதியை சுட்டி காட்டுகிறேன். சீக்கிரமாக கடந்து போக விரும்புகிறேன். வாசியுங்கள் ஏசாய் 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பிரியமான உள்ள நேரம் கருதி மூன்று காரியங்களை சீக்கிரமாய் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, நம்முடைய மைண்ட் செட். இது கர்த்தருடைய நாள், இது பரிசுத்த நாள், இது கனத்துக்குரிய நாள், இது மகிமையான நாள் என்று நம்ம மனசில் சொல்லணும். நமக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் வரணும். இட் இஸ் அ ஹோலி டே, இட் இஸ் அ லார்ட்ஸ் டே, இட் இஸ் அ க்ளோரியஸ் டே, இட் இஸ் அ டே ஆஃப் ஆனர், இட்ஸ் அ டே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தி அதர் சிக்ஸ் டேஸ். அந்த மைண்ட் செட் நம்முடைய மனதில் வரணும். அப்படி அந்த மைண்ட் செட் வந்த பிறகு மூன்று காரியங்களில் கவனமாக இருக்கு. அன்றைக்கு உங்களுக்கு இஷ்டமான இடங்களுக்கெல்லாம் போகாமல், ஏன் போகிறோம்? அந்த ஹாலிடேன்னு நினைக்கிறனால போதும். நீங்கள் மற்ற நாள் போங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாவிட்டால் ஓய்வு நாள், கிழமை அல்ல. நீங்கள் சபை கூடி வரக்கூடிய ஒரு நாள், அது கர்த்தருடைய நாள். அது எங்கள் ஆண்டி டே, எங்கள் மம்மி டே எல்லாம் இல்லை. இட்ஸ் அ லார்ட்ஸ் டே. தட் டசன்ட் பிலாங் டு மீ, தட் பிலாங்ஸ் டு காட். It's a day of honor, it's a day of glory. மகிமையான நாள், கனத்துக்குரிய நாள். அன்னைக்கு உங்கள் இஷ்டமான இடங்களுக்கு போகாது. நீங்கள் தேவனை ஆராதிக்க வாங்க, நீங்கள் ஊழியம் செய்ய போங்க, ஒரு ஆன்மீகத்தில் அந்த நாளை செலவிடுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இஷ்டமானதே செய்யாமல். எனக்கு வந்து டிவி பார்க்க ரொம்ப இஷ்டம். நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட் மேட்ச் இன்றைக்கி, இந்த பாகிஸ்தான் இந்தியா மேட்சை பார்க்கணும். இன்றைக்கு இந்த நம்ம ஐபிஎல்லில் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, செமிஃபைனல்ஸ் வந்துருச்சு. உனக்கு இஷ்டமானது அன்றைக்கி ஒரு நாள் செய்யாது. இல்லை இன்றைக்கி ஒரு நாள் தான் பிரியாணி செய்யணும், இன்றைக்கி தான் வடை செய்யணும், இன்றைக்கி தான் முறுக்கு செய்யணும். இந்த ஒரு நாளை வச்சுரு. ஆறு நாளும் உனக்கு இஷ்டமானதை செய். முறுக்கு செய்கிறது தப்பு இல்லை, பிரியாணி செய்கிறது தப்பு இல்லை. உனக்கு இஷ்டமானதை செய். இந்த ஒரு நாள் உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி, இது உன்னுடைய நாள் அல்ல. மூன்றாவது, சொந்த பேச்சை பேசாமல். சண்டை வர்றதுக்கே காரணம் அது. அன்றைக்கு பக்தி விருத்திக்காக ஒருவருக்கு ஒருவர் பேசுங்க, பக்தி விருத்திக்காக ஒருவருக்கு ஒருவர் பேசுங்க. விளையாட்டு பேச்சு வேண்டாம்.
சண்டை பேச்சு வேண்டாம், வீண்கதை வெட்டிக்கதை ஊர்கதை வேண்டாம். பிரியமானவர்களே, கிழவிகள் பேச்சு அப்படின்னு பவுல் எழுதுவார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இஷ்டமான இடத்துக்கு போகாமல், உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாமல், உங்கள் சொந்த பேச்சை பேசாமல் அன்றைக்கி ஒரு நாள் இருக்கு, என்றைக்குமே இருந்து பழகு. அப்படி இருந்தால் மூன்று ஆசீர்வாதம், நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய், நீ மனமகிழ்ச்சியாக இருப்ப, நீ நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். ரெண்டாவது, கர்த்தர் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வரப்போ, நீ கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து பழகுங்க. ஓய்வு நாளை என் வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன், நான் படிக்கும்போது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரித்தேன். கர்த்தரனுடைய தேர்வில் நல்ல மதிப்பெண்ணை கொடுத்தேன், என் பிள்ளைகளை அப்படி வளர்த்தேன். என் பிள்ளைகள் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர கர்த்தர் உதவி செய்தால் அவருடைய பார்க்கு தத்துவம். மூன்றாவது, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்போது நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினாலே அவர் நம்மை போஷிப்பார். நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினாலே அவர் நம்மை போஷிப்பார். யாக்கோபு கொடுக்கப்பட்ட வாக்குத்தினை, வாழாகாமல் தலையாக இருப்பார், நிக்கீழாகாமல் மேலாக இருப்பார், இதெல்லாம் யாக்கோபுக்கு சொன்ன வாக்கு தத்துவங்கள். பிரியமல், நாம் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசிரிக்கும் போது நாம் அந்த வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாக மாறுகிறோம், நாம் கீழாகாமல் மேலாகிறோம். அந்த யாக்கோபு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் அன்பாக சொல்லுகிறேன், இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான குழப்பாதீங்க. எனக்கு நான் எதை தேவ ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றினோ, என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேனோ, அதை நான் மறைக்காமல் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை என் பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணினா, யாக்கோபின் சுதந்திரத்தை எனக்கு தருகிறார். அதனால் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எட்டாவதாக, The teaching of tithings. தசம பாகத்தை கொடுத்த ஒரு ஆலோசனை. இதை குறித்து விவரமாக பேச இப்போது நேரம் இல்லை. பிரியமானவர்களே, தசம பாகத்தை குறித்து நான் பேசின செய்திகள் இருக்கின்றன. வானத்தின் பண்டகசாலையை திறந்து என்ற ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். தசம பாகம் வேதாகம தாற்பரியம் என்று பேசியிருக்கிறேன். கொடுத்த முடியல, வேண்டுமானால் வாங்கி பாரு. சுருக்கமாக ஒரு வரி சொன்னால், கொடுப்பதற்கு சமயநிலை பிரமாணத்தின்படி ஒரு சபையில் தசம பாகத்தை தவிர வேறு ஒரு நேர்த்தியான வழி எனக்கு தெரியலை. இந்த விகிதாச்சார முறையை தவிர ஒரு நேர்த்தியான வழி எனக்கு தெரியலை. இப்போ உதாரணமாக வைத்துக்கொள்ளுங்கள், ஒரு பெரிய பணக்கார், அவர் ஏதோ ஒரு 20,000 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறாரு, பெரிய தொகையாக இருக்குது. ஒரு ஏழை தன்னுடைய வறுமையில் அவன் ஒரு 200 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறான், அது சிறிய தொகையாக இருந்தது. அவர் ரொம்ப பெரிய தொகை கொடுத்தவர். இப்போ தான் முன்னால் உட்காருங்க, நீங்கள் தான் முன்னால் இருக்கணும். இன்னொருத்தர் பாவம் 200 ரூபா கொடுத்தார், நெருக்கத்தில் தனக்கு உண்டானதெல்லாம் கூட கொடுத்துருப்பார். ஆனால் அவர் வந்து ரொம்ப நம்ம 200 ரூபா தான் கொடுத்தாரு அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் நம்ம சபையில் எல்லாரும் சமம். பிரியமானவர்களே, 10 லட்சம் ரூபா வருமானம் கிடைத்தவன் 1 லட்சம் கொண்டு வந்து கொடுக்குறான், 10ல் 1 கொடுக்குறான். 2 லட்சம் ரூபா வருமானம் கிடைச்சவன் 20,000 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறான், அவனும் 10ல் 1 கொடுக்குறான். அந்த மாதத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு 5,000 ரூபா சம்பாதிச்சவன் அவன் 500 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறான் என் சபையில், அவனும் சமம். பிரியமானவர்களே, சமநிலை பிரமாணம் வரணும்னு சொன்னால் எல்லாரும், 1 லட்சம் சம்பாதிச்சவனும் 10ல் 1 தான் கொடுக்குறான், 2 லட்சம் சம்பாதிச்சவனும் 10ல் 1 தான் கொடுக்குறான், 1,000 ரூபா சம்பாதிச்சவனும் 10ல் 1 தான் கொடுக்குறான். எல்லார் மத்தியிலையும் ஒரு சமநிலை பிரமாணம் உண்டாக வேண்டும் என்றால் வேறு எந்த நிலையிலும் உண்டாக முடியாது. இது பிரமாணத்துக்கு உட்பட்டதில், பிரமாணத்துக்கு முன்பாகவே இருந்து வந்த வழக்கம். நம்ம ஒரு சபையில் நன்மை பெறும்போது, ஆசீர்வாதம் பெறும்போது, பிரியமானவர்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனம் இருக்கிறது. ஒரு சாதாரணமாக ஒரு மூர்த்தி, இருட்டில் இருக்கிற அந்த மூர்த்திக்கு தீபாராதனை செஞ்சு அந்த மூர்த்தியை காட்டுறான், அந்த தட்டில் காணிக்க போடுறான். அப்போ எனக்கு அந்த மூர்த்தியை தீபா வைத்து காட்டினவனுக்கு நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற ஒரு அறிவு, ஒரு எண்ணம் சாதாரண ஒரு பக்தனுக்கு இருக்கும்போது. பிரியமான, சத்தியம், குடும்ப வாழ்க்கை, பரலோகத்துக்கு போகிற வழி, தேவனுடைய சாயல், இதெல்லாம் காண்பிக்கிற ஒரு சபை ஆராதனையில் எவ்வளோ கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஒரு நேர்த்தியான இடம்,
நல்ல ஏர் கண்டிஷன், நல்ல சேர் அமைப்பு, நல்ல ஒலி அமைப்பு, அதுக்காக பாடுபடக்கூடிய மக்கள் இவ்வளோ பேரை வைத்து உங்களுக்கு கர்த்தரை காண்பிக்கிற இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும். ஒருத்தர் 100,000, ஒருத்தர் 2,00,000 என்று கொடுக்க வேண்டும் என்றல்ல, ஒரு எளிய முறை. இது எந்த பிரமாணத்தில் இருக்கிறது என்பதை விட நேர்த்தியான ஒரு முறை. 10 ஒன்று கொடு. எல்லாரும் 1,000 கொடு என்றால் ஒருவனுக்கு அது ஒரு சின்ன சில்லற காசு மாதிரி இருக்கும். ஒருவனுக்கு 1,000 அவனுடைய வருமானமாகவே இருக்கும். என் இறைவன் அப்படி தவறான ஒரு காரியத்தை, கஷ்டமான ஒரு காரியத்தை செய்யலை. எல்லாருக்கும் 10 உண்டு என்பது பணக்காரனுக்கும் ஒன்று தான், ஏழைக்கும் ஒன்று தான். ஒரு சமநிலை பிரமாணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு நல்ல கொடுக்குற முறை. நம்ம சபையில் இந்த வழக்கம் இருக்கிறது. அந்த அந்த 10 நீங்கள் கொடுக்குற தசம பாக கவரை எடுத்து வைத்து உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையாக நான் நினைவு கூர்ந்து, ஒருவர் 100 எழுதியிருக்கிறார், அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன். ஒருவர் 20,000 கொடுக்குறார், அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன். பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த என்வெலப்பின் கையில் வரும்போது ஒரு சமநிலையை பார்க்கிறேனே ஒழிய உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அங்கே பார்க்க முடியாது. நீங்கள் விருப்பப்படி 100,000, 2,000, 100, 10 என்று கொடுக்கும்போது ஏற்றத்தாழ்வு வந்துவிடும். நம்ம சபையில் இதை நம்ம பின்பற்றுகிறோம். அதற்கு மேலாக உங்களுடையது, 10 உங்களுடையது. ஏழைகளை கொடுங்க, ஊழியங்களை தாங்குங்க, அது உங்களுடையது. பிரியமானே, நல்ல வேத வசனத்தை கவனிங்கள். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் அவனுக்கு திருப்பி தருவார். நீங்கள் ஏழைகளுக்கு இறங்கும்போது கர்த்தரை கடனாளி ஆக்குகிறீர், கர்த்தரை கடனாளி ஆக்குகிறீர். நீங்கள் கொடுத்ததை தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஒரு ஏழைக்காக இறங்கி இன்னும் ஆண்டவர் அவனை காப்பாற்ற மாட்டார், நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு 10,000 கொடுத்துட்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரை கடனாளி ஆக்கிட்டீங்க, இன்னும் ஆண்டவர் தரல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த 10,000 கண்டிப்பாக ஆண்டவர் திருப்பி கொடுத்துருவார். இந்த 10,000 ஆண்டவர் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவார். ஏழைக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கர்த்தர் அதை அவனுக்கு திருப்பி கொடுப்பார். ஆனால் நீங்கள் காணிக்க தசம பாகம் கொடுப்பது கர்த்தரை கடனாளி ஆக்குவதல்ல, உங்கள் பொருளாலும் விளைவின் முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். அவர் அதை உங்களுக்கு திருப்பி தரமாட்டார். அவர் வானத்தில் பல்லகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். 1, 30, 60, 100 பலன் தரும். 2 பெரிய வித்தியாசம். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கர்த்தரை கடனாளியாக மாற்றுவீர்கள், கர்த்தரை உங்களுக்கு திருப்பி தருவார். நீங்கள் தசம பாகம் காணிக்க முதற் பலன்களை கொடுக்கும்போது கர்த்தரை கனப்படுத்துகிற உங்கள் பொருளாலும் விளைவின் கர்த்தரை கடனாளியாக்கவில்லை, கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு கடன் கொடுக்கும்போது கர்த்தர் செய்யாததினாலே செய்கிறோம். கர்த்தர் அவன் ஏழையாக வைத்திருக்கிறபடியினாலே நாம் அதை நிறைவேற்றுகிறோம். அவன் தேவை உள்ள நிலையில் கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார், நாம் ஏதோ கொடுத்து உதவுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை கனப்படுத்தும் போது அவருக்கு இல்லை என்பதனாலே அல்ல, இல்லாவிட்டால் நாம் கொடுக்கிற ஊழியக்காரனுக்கு இல்லை என்பதனாலே அல்ல, இவ்வளவு நன்மைகளை தந்த தேவனுக்கு நான் ஏதோ என்னுடைய நன்மையை காண்பிக்கிறேன், நன்றியை காண்பிக்கிறேன், என்னுடைய ஸ்தோத்திர வழியை காண்பிக்கிறேன் என்று நாம் செய்கிறோம். கர்த்தரை கனப்படுத்தும் போது பிரியமானவர்களே, நம்முடைய களஞ்சியங்கள் குறைவுபடுவதில்லை என்று பார்க்கிறோம். இதை நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன், இதை பேசுகிறேன். இதை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த செய்திகளை கேளுங்கள். பிரியமானவர்களே, 9 வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். 9 நகை அலங்காரம். நகை அணிதல் புறம்பான அலங்கரிப்பு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எங்களுக்கு எது பிரயோஜனமானது சரி என்று அறிந்து கொண்டோமோ அதை நாங்கள் போதிக்கிறோம். இந்த நகை அலங்காரம் என்பது ஒரு பாவத்தோடு சேர்க்க முடியாது. விபச்சாரம், வேசித்தனம், இல்லாவிட்டால் கொலை, கொள்ளை என்பதோடு கூட வேதத்தில் சேர்க்கப்படவில்லை. நகை என்பது நம்முடைய ரட்சிப்புக்கு தடை அல்ல. நகை பெற்றுள்ள தேவன் அபிஷேகிக்கிறார். சில இடங்களில் நகை போட்டிருந்தால் ஞானஸ்தானம் கிடையாது, கல்யாணம் கிடையாதும்பாங்க. நாங்கள் நகை போட்டாலும் தேவன் நேசிக்கிறது போல நேசிக்கிறோம், அவர்களும் எங்களை நேசிக்கிறார். நகை போட்டுள்ள தேவன் அபிஷேகிக்கும் போது நகை பொருளுக்கு கல்யாணம் கிடையாது, திருவிருந்து கிடையாது, ஞானஸ்தானம் கிடையாது என்று சொல்லுவதற்கு நான் யார்? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நகையை குறித்து கிட்டத்தட்ட 6 ஒரு கருத்தரங்களை பேசின சீடி இருக்கிறது, அதுவும் வேண்டுமாக அறிமுகப்படுத்துகிறேன். போகும்போது கேட்டு வாங்கி கொண்டு போங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள, மற்றவர்களுக்கு அதை குறித்து சொல்ல. நகை என்பது
நம்முடைய பரிசுத்தத்தில் முன்னேறி போகும்போது நம்முடைய மனம் புதிதாகிறதுனால கர்த்தர் மாற்றத்தை கொடுக்குறார். நூற்றுக்கு நூறு நகை அலங்காரம் தவிர அதில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று விக்கிரகாராதனையை சேர்ந்தது, இன்னொன்று அலங்காரத்தை சேர்ந்தது. சில செலவுகளில் இது கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், எங்களுடைய வட்டார அடையாளக்குறி. எங்கள் வட்டாரத்தில் இது இல்லாமல் இருக்க முடியாது. வட்டார அடையாளக்குறி என்றெல்லாம் பல நிலைகளிலே அதை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாம் தேவன் நேசிக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், ஊழியங்களை தருகிறார். அதனால் அவர்களுக்காகவும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கும் வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய பரிசுத்தத்திலே முன்னேறும்போது, காணானை நோக்கி போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு மாற்றம் அது. பிரியமலை யாத்திரா 33 அதிகாரத்தில் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சற்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதை குறித்து விரிவாக அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் செய்தியை கேட்டுப்பார். நகை போட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா வேதமும் அப்படி சொல்லல. ஆனால் பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாதீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய சகோதரிகள் நம்முடைய சபையில் அலங்கரிப்பதில்லை. நகை அணிந்தர்கள் கூட நகை அலங்காரத்துக்குள்ளே போவதில்லை. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கேன். திட்டமாக வேதம் சொல்லுது, அதனால் அலங்கரிய சிலர் அலங்கரிப்புக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த இதிலிருந்து ஒரு அடிக்ஷன், அந்த போதையிலேருந்து வெளியே வர முடியலை. நகை என்ற ஒரு அடிக்ஷன்லேருந்து சிலரால் வர முடியலை. அவர்களுக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். பிரியமல்ல, ஒரு சின்ன வேத சத்தியத்தை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக விளக்கி சொல்கிறேன். விரிவாக அறிந்து கொள்ள அந்த செய்தியை படியுங்கள். கிட்டத்தட்ட 60 மணி நேரம் நான் தியானித்து பிரசங்கித்த செய்தி, இதுவரைக்கும் எனக்கு யாரும் அந்த செய்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒரு அப்பா பிள்ளைங்கிட்ட சொன்ன வந்து சொன்ன கதை தான். அப்பா பிள்ளைங்கிட்ட சொல்கிறாரு, இந்த லீவில் வாங்க, நான் உங்களை கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறேன், நம்ம எல்லாம் ஜாலியாக கொடைக்கானல் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற. பிள்ளைங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. இதில் சில பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் அந்த அப்பாவுக்கு பிடிக்கலை. அவங்க செய்கிற பழக்க வழக்கம் அந்த அப்பாவுக்கு பிடிக்கலை. உடனே அப்பா என்ன சொல்கிறாரு, எனக்கு இது பிடிக்கலை, அதனால் நான் உங்களோட கூட வரலை. வந்தால் நானும் உங்களை போர் அடிச்சிருவேன். நான் வந்தால் உங்களுக்கும் இடையூறா இருக்கு, இதை செய்யாது அதை செய்யாதுன்னு சொல்லி இந்த ஹாலிடே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். எனக்கும் இதில் சந்தோஷம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கார் தரேன், ஒரு டிரைவர் போட்டு தரேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நான் வரமாட்டேன். வந்தால் நிச்சயமாக நான் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்கள் எல்லாருக்கும் ஹாலிடே மூடு போயிடும், நான் வரமாட்டேன். இந்த வார்த்தையை கட்டின பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், மனைவிக்கு இன்னும் சந்தோஷம். ஏ அப்பா வரமாட்டாரோ, அப்பா வரமாட்டார், ஜாலி, அப்பா நம்ம கூட வரல, நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம், கார் தரேன்ட்டார், டிரைவர் தரேன்ட்டார், அப்பாவுடைய நோய் நோயே இருக்காது, ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சில பிள்ளைங்க குதிக்கிறாங்க ஒரு வீட்டில். அப்பா வரமாட்டாருனாலும் சரி, நமக்கு கொடைக்கானல் போனால் போதுங்கிற சந்தோஷம் ஒரு பிறகு. இன்னொரு வீட்டில் அப்பா அந்த துக்கமான வார்த்தைகளை சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க அப்பாட்ட போய் அழுறாங்க. அப்பா அப்பா இல்லைப்பா, தயவுசெய்துப்பா, உங்களுக்கு எது பிடிக்கல அதை நாங்கள் செய்யலைப்பா, இது வேண்டாம்னா நாங்கள் விட்டுறோம்ப்பா, கண்டிப்பாக நீங்கள் வரணும்ப்பா, நீங்கள் வரலாம் நாங்கள் போக மாட்டோம்ப்பா, நீங்கள் எங்கள் கூட வந்தால் தான் போய் தானேப்பா வேண்டாங்க, நீங்கள் இதெல்லாம் நாங்கள் விட்டுறோம்ப்பா அப்படின்னு ஒரு வீட்டில் விட்டுறாங்க. பிரியமானவர்களே, இதாங்க நகையை குறித்த உபதேசம். யாத்திரை அமர்ந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அவங்க அந்த வனாந்திரத்தில் வந்தவுடனே மோசை மலைக்கு போயிருக்கும்போது எல்லாம் நகை போட்டாங்க. அப்போ தேவ கோபாக்கின்னு வந்ததெல்லாம் பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறேன், நான் உங்களை காணான்னு தரமாட்டேன், உங்களை கொன்று போட்டுருவேன், உங்களெல்லாம் காணானுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறேன். அதனால இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், நகை போட்ட பல்லவத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். ஆண்டவர், எனக்கு இது இஷ்டம் இல்லை, இது போட்ட வழியில் ஒரு வேளை நான் உங்களை கொன்று போட்டுருவேன், உங்களுக்கு முன்னால் ஒரு தூதனை அனுப்புகிறேன், உங்களோட ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் உங்களை கூப்பிட்டு போவான், அவன் உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவான். இந்த துக்கமான வார்த்தைகளை கேட்ட உடனே அவங்க ஓரேபில் தங்களுடைய நகைகளை கலட்டி போட்டார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே மூல மொழியில் அதற்கு பிறகு அவளை அணிந்து கொள்ளவே இல்லை. வரலாற்றில் தாவீதின் காலம் வரைக்கும் அவர்களுக்கு நகை இருக்கவில்லை. பிறகு சாலமன் காலத்திலிருந்து நகை வருது. இப்போ அதுக்குள்ளாக நான் போக விரும்பலை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும்போது எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ அது நம்ம விட்டு எளிதாக போய்விடும். பிரியமான சபைக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கவோ, திருவிருந்து எடுக்கவோ, சபை ஊழியங்களில் பங்கு பெறவோ, நகை அணிந்திருப்பதனால நாங்கள் ஒருவரையும் தடுப்பதில்லை.
அதற்கு வேதத்திலே எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவங்களை எல்லாரையும் நேசிக்கிறோம். நீங்களெல்லாம் எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனபடினாலே எங்களுடைய வாஞ்சை, இருதயத்தின் அடித்தளத்தில் உள்ள வாஞ்சை, வாஞ்சை மாத்திரமல்ல எங்களுடைய ஜபம், எங்களை அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் எங்களைப் போல இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். இது இந்த நகையை குறித்த சத்தியத்தில் என்ன, சில சபையில் நகையை போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, அது ரொம்ப லேசாக இருக்குது. சபையில் சபையில் எப்படி ஒன்றாலும் போட்டுக்கலாம், நீங்களும் போட்டுக்கோங்க நாங்களும் போட்டுக்கோங்கன்றவாங்க, அங்கே நல்லா கூட்டம் கொட்டுது. நம்ம சபையினுடைய ஸ்டாண்டு என்னன்றே கேட்குறாங்க. பிரியமானல, நாங்கள் வேதத்தில் ஒரு பேலன்ஸ் ஸ்டாண்டு எடுக்க விரும்புகிறோம். பவுலும் பேதரும் சபைகளுக்கு எழுதும்போது பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல் என்று எழுதுகிறார் என்றால் அங்கே அலங்கரித்தவர்கள் இருந்தனால தான் நான் எழுத வேண்டியது இருந்தது. அப்படிப்பட்டவர்களே சபையில் இல்லை என்று சொன்னால் பவுல் எப்படி எழுதியிருப்பார்? ஞானஸ்தானத்துக்கு அதற்கு அது தடையாகவும் சொல்லப்பட்டதாக இல்லை. பிரியமல்வங்க எல்லாரையும் நேசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த அன்பின் நிமித்தமாக நீங்களும் எங்களைப் போல மாற வேண்டும் என்றும் விரும்புகிறோம். கடைசியாக வருகையை குறித்து, சபை எடுத்துக்கொள்ளுதலை குறித்து ஒன்றென்று வார்த்தைகள் சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்கிற வேத பகுதிகளை குறித்து கொள்ளுங்கள். 1 Corinthians 15:50-54 எழுதி கொள்ளுங்கள். 1 Corinthians 15:50-54. ரெண்டாவது 1 Thessalonians 4:13-18, ஒரு 6 verses. 1 Thessalonians 4:13-18. பிரியமானவர்களே, இன்னொரு வேத பகுதி 2 Corinthians 5:1-10. கச்சித்தமானால் ஒரு நாள் இந்த வசனங்களை தனியாக வாசித்து நாம் தியானிப்போம். இது எல்லா வசனங்களிலேயும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிரியமானவர்களே, அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும்போது சாவுக்கேதுவான நாம் சாவாமையை தரித்து கொள்வோம். மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆனாலும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய கடைசி எக்காலம் துணிக்கும் போது பிரியமானவர்களே, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். மரணத்தை காணாமலேயே நம்முடைய சாவுக்கேதுவான சரீரம், இந்த அற்பமான சரீரம் கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகும். அதனால் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சரீரம் இமைப்பொழுதிலே மகிமையான சரீரமாக மாறும். கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு கிறிஸ்துவுக்கள் உயிரோடு இருக்கிற நாமும் மரணத்தை காணாமல் மரணம் ஜீவனாலே விழுங்கப்பட்டு அந்த பிரமாணம் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் என்ற பிரமாணம் மாறி, மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்ற பிரமாணம் மாறி நாம் தேவ சாயலாக நாம் மாறுவோம். இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல், இந்த சரீரத்தை தூக்கி போட விரும்பாமல், இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுக்க விரும்பாமல், இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறுவதை, மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுவதை காணும்படிக்காக அவளோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தையும் நாம் நம்புகிறோம். செல்லதை நம்புறதில்லை. பிரியமானவர்களை நான் நம்புகிறோம், ராப்சர் என்று ஒன்று உண்டு என்று நம்புகிறோம். 10 காரியங்கள், இந்த 10 காரியங்கள் மாத்திரமல்ல, ஒரு 10 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி கொடுத்துருக்கேன். இந்த சபையில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எங்களுக்கு பிரயோஜனமானதை, இது உங்களுக்கு பிரயோஜனம் என்று நாங்கள் கருதுகிறதை கொஞ்சம் கூட மறைக்காமல் உங்களை நேசித்து உங்களுடைய இச்சித்தல்ல, உங்களுடைய காணிக்கை தசமப்பாகும் இல்லை, நீங்கள் தருகிற ஏதாவது கிஃப்ட்டு இதை இச்சித்தல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, எப்படியாக உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு ஆய்ந்து ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையோடு தேவ ஆலோசனைகளை, இந்த 10 மாத்திரமல்ல, 10 ஒரு எடுத்துக்காட்டுக்காக தந்திருக்கிறேன், தேவ ஆலோசனைகளை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அங்கே பவுல் சொல்லுகிறார், உங்கள் இரத்த பழிக்கு நாங்கள் நீங்களாக இருக்கிறோம். ஒன்றையாக நாங்கள் சுயநலத்தை இதை சொன்னால் சபை எடையாயிரும், இதை சொன்னால் அவங்க கோவப்பட்டுக்குவாங்க, இவங்க வராமல் போயிடுவாங்க என்றெல்லாம் இல்லாமல், எங்களோடு கூட நீங்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு எங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை பிரசங்கித்திருக்கிறோம், இன்னும் பிரசங்கிக்கிறோம். பிரியமான சத்தியம் என்பது மாறா தன்மை உடையது. வேத வசனமே சத்தியம். தேவ பக்தி என்பது வசனம் வாழ்க்கையாக மாறுகிறது. பரிசுத்தம் என்பது கர்த்தருக்காக பிரிந்து அதற்கேற்ற ஒரு சுத்தாங்கத்தோடு அர்ப்பணிப்போடு கூட ஜீவிப்பது. நீதி என்பது எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி என்று வாழ்வது.
கிருபை என்பது அவர் வாழ்வது போல நம்மை வாழ வைக்கிற ஒன்று. அந்த கிருபையில் நான் வளர 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 பிரியமலை தேவ சாயலாக நாம் மாறிக்கொண்டே இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தின்படி பிரியமலை ஓய்வினாலே பரிசுத்தமாய் ஆசரிக்கும்போது உள்ள பலனை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றிருக்கிறோம், நீங்களும் அதை பெற்று அனுபவிக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்றல்ல, மோசேயுடைய பிரமாணத்தில் சொல்லும்போதே அவர் சிருஷ்டிப்பினுடைய நாட்களை அவர் சுட்டி காட்டி தான் அதை சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தில் ஒரு நாளை கர்த்தருக்கு என்று பிரித்து வையுங்கள், நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை ஏறி வர பண்ணுவார். உங்கள் பிதாவாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினாலே உங்களை போஷிப்பார். இதை கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு பிரியமான இந்த சபையின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மை, இந்த நன்மைக்கு கண்டிப்பாக நீங்கள் உற்சாகமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த சபையில் பெற்றுக்கொள்கிற நன்மைக்கு 1000,000,000 என்று கொடுக்க வேண்டாம். மிக எளிய முறை, உங்களுடைய வருமானத்தில் 1/10 கொடுங்கள். அப்போ ஒரு சமநிலை பிரமாணம் வரும். 100,000 சம்பாதிக்கிறவன் 10,000 ரூபாய் கொடுப்பான். வார தினக்கூலி 700 ரூபா அந்த ஐயாவுக்கு கிடைக்குது. 70 ரூபாய் என்று எழுதி கொடுக்குற இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கு 20,000 கொடுத்தாலும் ஒன்று தான், 70 ரூபாய் கொடுத்தாலும் ஒன்று தான். எங்களுக்கு தெரியாது 1/10 என்று சொல்லி. இது ஒரு நல்ல ஒரு கொடுக்குற முறை. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்துக்கு பிரியமானவர்களே, நலக அலங்காரத்தை குறித்து அதை ஒரு பாவத்தோடு நாங்கள் நினைப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால், நகை போடலைன்னா அது ஒரு பெரிய பரிசுத்த, நகை போட்டிருந்தால் அது ஒரு பாவம் என்று நாங்கள் நினைத்ததும் இல்லை, அப்படி இல்லவும் இல்லை. இந்த வசனம் குறித்து கொள்ளுங்கள். ரோமர் 12:3 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. இது எங்கள் கலாச்சாரம் என்று சொல்லாதீங்க, வேத கலாச்சாரத்துக்கு வாங்க. எங்கே நகை கலாச்சாரம் அதிகமாக இருக்குதோ அதே பின்னணியிலேருந்து வந்தவன்னா அந்த பகுதியில். இன்னும் சொல்லப்போனால் தென் தமிழகத்தில் அதிகமாக நகை கலட்சியங்களும் உண்டு, நகை பைத்தியங்களும் உண்டு. அதனால் இது கலாச்சாரம் என்று கூட நினைக்க வேண்டாம். இது தமிழர் பண்பாடும் கிடையாது, இது ஆரியத்திலிருந்து வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரியமானவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலக்கத்துடைய வருகைக்கு என்று உங்களை ஆயத்தமாக காத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக சரீரம் அரூபமாகிறது. இந்த சரீரம் அரூபமாகும் என்று நம்புகிறோம். உயிரோடு இருக்கிற நாம் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்வோம். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக காத்திருக்கிறதை குறித்து விரிவாக பேச நேரமில்லை. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த சத்திய வசனங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஒரு விசை இருக்கிற இடங்களிலே ஜெபம் பண்ணுங்கள்.